வரைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் போழில் தோல் மறைத்தா தூரை மைந்தார் இது நன்கு இறைய வைத்து அருள் செய்க எனக்கு கதவம் திரு காப்பு கொல்லம் கவிச்சாலே தீயினும் வெய்யன் உமலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை தேயனும் மல்லன் அணியன் நல்லன்பர்க்கே தாயினும் நல்லன் தாசடையோனே நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி வாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கரகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகபெருமானுடைய திருவடிகளை நான் மனவழ்மைகளால் உன்னை வழங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய சிவரையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அறிவுக்களுடைய மனங்கணிந்த வணக்கம். பத்தாம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற அறியனூரை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அதிலே திருமந்திரத்தில் நாம் 61 தொடர்ந்து நின்றானே தொடர்ந்து நின்றானே சரி சரி அதான் கடைசியா பார்த்தேன் பார்த்தது தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே புடந்திருந்தான் அடிப்புண்ணியம் ஆமே என்று பெருமான் வந்து தொடர்ந்திருக்கிறான் என்பதை சொன்னார் முதல்ல. அந்த தொடர்ந்திருத்தல் என்பது இந்த காலத்திலும் எப்பொழுதும் இந்த இடத்திலும் பிரியாமல் இருக்கிறான் என்று இடம் காலம் அந்த இடைவெளி இல்லாமல் தொடர்ந்திருக்கிறான். அது எங்கே தொடர்ந்திருக்கிறான் என்றால் கமலம் மலர் மேலே. மலர் என்று சொன்னால் அங்கே தாமரை, அது உள்ளத்தை குறிக்கும். உள்ளத்தாமரையிலே அவன் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்றான். யார் அன்பால் நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே அவன் நீங்காமல் இருக்கிறான் என்று சொன்னோம். அதுவெல்லாம் அன்னைக்கு புணர்ந்திருந்தான் என்றது அதுக்குதான் நம்ம சொன்னது. கடந்து நின்றான் எல்லாவற்றையும் அவன் கடந்தவன் என்பதற்கு நாம் பொதுவாக என்ன சொல்வோம், உலகத்தை கடந்திருக்கிறான் சொல்றது பொதுவாக சொல்றது. சித்தாந்த பார்வையோடு சொல்ற பொழுது முதல்ல குணங்களை கடந்திருக்கிறான், காலத்தை கடந்திருக்கிறான், வாக்கை கடந்திருக்கிறான் என்று மூன்றா சொல்ற வழக்கம். குணங்களை கடந்திருக்கிறான் என்பதுதான் அந்த மூலப்பகுதி. பிரகிருதி மாயை கடந்திருக்கிறான், பிரகிருதி மாயை கடந்திருக்கிறான் என்பதனாலே அது குணம் என்று சொல்றோம். காலத்தை கடந்திருக்கிறான் என்பதுதான் வித்யா தத்துவம், அசுத்தமாயை கடந்திருக்கிறான் என்று. வாக்கை கடந்திருக்கிறான் என்றால் சுத்தமாயை கடந்திருக்கிறான். நாம் அந்த கடவுள் என்பதற்கு பொதுவா எல்லாரும் எப்படி பொருள் சொன்னாலும் நாம் சொல்லுகின்ற பொருள் இப்படித்தான் சொல்றோம். மாயை கடந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அந்த மாயை என்கிற பொழுது பிரகிருதி மாயை குணமா இருக்கிறது, அசுத்த மாயையுடைய காலம் நமக்கு துணையா இருக்குது, நம்மால் அதை கடக்க முடியாது, அதை அவன் கடக்கிறான்.
அதற்கு பின்னால் வாக்கு, நமக்கு வாக்கு முக்கியம். சொல்லினால்தான் எல்லா பொருளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே அந்த சொல்லையும் அவன் கடந்திருக்கிறான், வாக்கையும் கடந்திருக்கிறான். அதான் இங்க கடந்திருக்கிறான் என்றார். அது அடிமுடி தேடிய படலத்தில் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் என்பதற்கு அவர் சொன்னார். இடத்தால அவன் கடந்திருக்கிறான், வாக்குக்கு துணையாக இருக்கிற பிரம்மன் அயன் அவரு கேட்டவில்லை. எல்லா பொருள்களும் மாயாகாரியங்கள் எல்லாம் பொருள்கள், அந்த பொருள்களாக இருக்கிறார் மாயாகாரியம் என்றால் திருமால், அவருக்கு வெட்டவில்லை என்று சொன்னால் சொல்லுக்கும் எட்டாதவன் பொருளுக்கும் எட்டாதவன் என்பதைத்தான் அங்க அடிமுடி தேடிய படலத்துல நாம் சொல்றோம், புராணமா சொல்றோம். அதை அந்த புராணத்திற்கு அதுதான் நம்ம உட்பொருளாக சொல்றோம். சொல்லையும் கடந்திருக்கிற பெருமான் பொருளையும் கடந்திருக்கிறான் என்பது. அதைத்தான் அந்த பாதாளம் ஏடினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் சொல் கழிவுன்னர், சொற்கழிவு சொல்லை கடந்திருக்கிறான் என்று அந்த அதே அடிமுடி செடி எடுத்து அதைத்தான் வைத்து பாடுறார் மாணிக்கவாசகர். பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு என்று சொன்னார். அதுக்கப்புறம் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று அங்கு பொருளை சொன்னார். சொல்லையும் பொருளையும் கடந்திருக்கிறான் என்பதற்கு சொல்ற விளக்கம் போலவே, பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று சொன்னார். அதனால இங்க கடந்திருக்கிறான் என்பதற்கு நாம் அப்படி சொல்லலாம். தொழ வேண்டும், தொழுதால் அவன் படர்ந்திருக்கிறான் என்று சொன்னார். படர்ந்திருத்தல் என்றால் சேர்ந்திருத்தல், நம்மோடு சேர்ந்திருக்கிறான் என்பது. உங்களுக்கு அதை இன்றைக்கு சொன்ன பொழுது நாம் சொன்னோம், கடந்திருத்தல் படர்ந்திருத்தல் கடந்திருத்தல் புணர்ந்திருத்தல் என்று மூன்றா சொல்றாரு. படர்ந்திருக்கிறான் இரண்டாவது வரி, கடந்திருத்தல் இரண்டாவது வரி இருக்கு, மூணாவது நான்காவது அடி புணர்ந்திருந்தான் வருது. எனவே உலகத்தோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான், அத்வைத நிலையைத்தான் அங்கே சொல்கிறார் என்று நாம் சொன்னோம். படர்ந்து நின்றான் என்பதனாலே அவன் ஒன்றாக இருக்கிறான், கடந்து நின்றான் என்பதனாலே வேறாயிருக்கிறான், உடர்ந்திருக்கிறான் என்பதனாலே உடனாயிருக்கிறான் என்ற சிவநெறி அத்வைதம். அத்வைதம் என்ற சொல் பொதுவான சொல். எப்படி கடவுள் என்ற சொல் பொதுவான சொல்லோ எல்லா சமயங்களும் கடவுள்னு சொல்றாங்க, நாம் கடவுள் தான் சொல்றோம், நாம் அதற்கு வேறு பொருள் சொல்றோம், இப்ப சொன்ன பொருளை சொல்றோம். அதே போல அத்வைதம் என்பது பொதுவான சொல் தான், உபநிடதங்களில் அத்வைதம் பொதுவான சொல், அதற்கு வெவ்வேறு விளக்கம் இருந்தாலும் சிவநெறியிலே சொல்லுகின்ற அத்வைதம் ஒன்றாய் வேறாய் உடனாய், அதை திருமுறைகளை வெவ்வேறு வகையாக சொல்றாங்க. ஞானசம்பந்தர் அப்படியே சொல்லிடுறார், நீங்க ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு அந்த வார்த்தையே சொல்லிடுறார் அவரு, அதில் சந்தேகப்பட வேணாம்ட்டு. ஈராய் முதல் ஒன்றாய் இருநான் நான்காள் பண்றார் இல்லையா அந்த பாட்டுல, வேறாய் உட தானாய் வேறாய் உடனாய் தானானிடம் பீடிமிடலை என்று அவர் சொல்றார். அப்படி அத்வைதத்தையே பல இடங்களில் நமக்கு திருமுறைகளை வெவ்வேறு வகையாக சொல்றாங்க. சாத்திரமா சொல்ற பொழுது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு உதாரணம் சொல்லி நாம் சொல்றோம். உடல் உயிர் போல் ஒன்றாக இருக்கிறான் பெருமான், கண்வழியும் கதிரொளியும் போல் அவன் வேறாக இருக்கிறான், கண்வழியும் ஆன்மபோதம் போல் ஆன்ம அறிவு போல் உடனாய் இருக்கிறான் என்று நாம் அந்த மூன்று உதாரணத்தை சொல்லியிருக்கிறோம். அதனால அந்த பாட்டில் அந்த மந்திரத்துக்கு நாம் அப்படி பொருள் கொள்ளலாம். தொடர்ந்து நின்றானை தொழுவின் தொழுதால் படர்ந்து நின்றான், ஒன்றாக இருப்பது என்பது எப்பொழுதும் இருந்தாலும் கூட கலந்திருந்தாலும் கூட ஒன்றாக இருப்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா, எனவே தொழுது தொழுமின் என்றார். அவனை இணைந்து நீங்கள் தொழுங்கள், தொழுதால் அவன் ஒன்றாயிருக்கிறான். பரிபாரகம் முற்றும் கடந்தான், பாரகம் முற்றும், பாரகம்னா இந்த பூ உலகம் மூன்று உலகம்,
அந்த உலகங்களையெல்லாம் அவன் கடந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் கமலமலர் மேலே அடியார்கள் உள்ள கமலத்திலே அவன் புணர்ந்திருக்கிறான் என்று நாம் சொன்னோம். அதுவரையில் நாம் இன்றைக்கு பார்த்தது, இன்றைக்கு 62வது பாடல் பார்க்கணும். அந்த சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து என்று ஆரம்பிக்கும் இந்த பாட்டு, நண்பர்கள் வேற ஏதாவது பதிப்பு வச்சிருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகம் என்று தொடங்குகிறது இந்த பாடல். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகம் வாழ்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் குந்தியின் உள்ளே புகுந்து நின்றான். ஒரு நிபந்தனை சொல்றார், குந்தியின் உள்ளே புகுந்து நின்றான். மேலே மனசு கமலமலர் உள்ளக்கமலத்திலே புடந்திருந்தான். உள்ளக்கமலத்திலே புடந்திருக்கிறான் என்றால் அடியாருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் அவன் எல்லாருடைய உள்ளத்திலும் கலந்துதான் இருக்கிறான், உயிரோடு கலந்திருக்கிறான். அதை உணர வேண்டும் அல்லவா, அதான் புந்தியினர். புந்தி என்றால் அறிவுன்னு அர்த்தம். இங்கே புத்தி தான், அந்த புத்தியை நாம் உள்ளம் என்று வைத்துக்கலாம். ஏன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கையும் நாம் மனம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. எனவே அதை உள்ளம் என்று சொல்லலாம். அது தமிழ் அப்படி சொல்றாங்க, அப்படி நாம் நுட்பமாக வேறுபடுத்தி கூட சொல்லலாம். மனம் என்று ஒரு சொல் இருக்கிறது, உள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, நெஞ்சம் என்று ஒரு சொல் இருக்கிறது, எல்லாம் இருக்கு சொல்றோம் இல்லையா. அந்த மனம் என்பதற்கும் உள்ளம் என்பதற்கும் கொஞ்சம் வேறுபாடு. மேலாக நாம் பற்றுது இல்லையா, வெறும் பற்றுது, பற்றதோடு சரி, பற்றுகின்ற பொழுது அதை மனம் என்று நாம் சொல்றோம். கொஞ்சம் உள்ளுதல் என்றால் ஆழ்ந்து சிந்திப்பது, உள்ளுதல் என்றால் அதை பற்றிய சிந்தனை, அது புத்தி என்று. உள்ளம் என்றால் புத்தி, அங்கு உள்ளுதல் என்பதனாலே அந்த மனம் உள்ளமாகிறது. அந்த நெஞ்சம் என்பதை ஏறக்குறைய நாம் சித்தமாக வைத்துக்கலாம். அதனால்தான் தன் நெஞ்சி அறிவது பொய்யற்க என்று வள்ளுவர் நெஞ்சம் அங்கு சொல்றார். மனம் என்றும் சொல்றார், உள்ளம் என்றும் சொல்றார், நெஞ்சம் என்று சொல்றார் வள்ளுவர். தன் நெஞ்சி அறிவது என்றால் சித்தம் அது சரியா தவறா என்பதற்கு தெரியும். புத்தி கூட சில சமயங்களிலே வினை காரணமாக நல்ல பொருளை தீய பொருளாக மதித்து விடலாம், தீய பொருளை நல்லதாக மதித்து விடலாம். அது வினை காரணமாக அது சித்தத்திலே பதிகிற பொழுது சித்தத்துக்கு மட்டும் ஒரு சரியும், இது நாம் செய்வது தவறு, இது சரி என்று தெரியும். எனவே நாம் ஒரு பொய் சொன்னால் பொய் சொல்றோமே, ஏமாற்றுகிறோமே என்று தெரியும். அதனால் அதை நெஞ்சம் தன் நெஞ்சி அறிவது பொய்யற்க என்று சொன்னார். இப்படி ஒரு நயம் சொல்ற வழக்கம் எப்படி, அதாவது வாய்மை உண்மை மெய்மை என்று சொல்றோம் இல்லையா. வாய்மை என்று சொன்னால் மொழியால் மொழியால் நேர்மையா இருத்தல், குற்றமில்லாத வார்த்தைகள், அது வாய்மை. உள்ளத்தில் பொய்யாது ஒழுகின்னு சொன்னார் வள்ளுவர். எனவே உள்ளம் என்றால் அது உண்மை, உடம்பினாலே மெய்யாக இருந்தால் அது மெய்மை. நல்ல தொண்டு செய்வரோ இல்லையா, அதெல்லாம் மெய்மை. உள்ளத்தினாலே களங்கம் இல்லாமல், மொழியினாலே களங்கம் இல்லாமல், குற்றம் இல்லாமல், உடம்பினாலே குற்றம் இல்லாமல் இருந்தால் அதை உண்மை வாய்மை மெய்மை என்று சொல்றோம் இல்லையா. அதுபோல் மனம் உள்ளம் நெஞ்சம் என்றபடி சொல்ற வழக்கம் இருக்கு. அதனால் இங்க புந்தியினர், புந்தினா புத்தின் அர்த்தம். நந்தியை நாளும் வணங்க வேண்டும், நாளும் வணங்கினால் அவர் நம்முடைய அறிவிலே தங்குகிறார், அறிவிலே நினைக்கிறார். அதுக்குதான் அந்த தியானத்தை சொன்னார், எப்படி நாம் வணங்கப்பட வேண்டும் என்பதற்கு தியானம் போல அவருடைய உருவத்தை சொன்னார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகம் என்று சொன்னார். சந்தி என்பது அந்தி வானம், அந்தி அந்திப்பொழுது, அந்தியிலே வானம் சிவந்திருக்கும். அந்தி வானம் போல் நம்முடைய பெருமான் சிவந்த நிலையில் இருக்கிறார். அது நிறம், நிறத்தை குறிப்பது.
தாமரை போல் முகம் என்பதனாலே அது மலர்ச்சியை குறிப்பது. சந்தி என சொல்லும் பொழுது அது நிறம், செந்நிறமாக அந்திவானம் போல நிறமாக இருக்கிறார். தாமரை போல் இருப்பதனாலே அது மலர்ந்திருக்கிறது, மலர்ந்த முகம். தாமரை வாழ்முகம், வாழ் என்றால் ஒளியின் அர்த்தம். ஒளி அப்பொழுது மலர்ந்த செந்தாமரைன்னு கம்பர் பாடுற பொழுது அப்பொழுது அலர்ந்த செந்தாமரைன்னு வர, அதுபோல அப்பொழுது எப்பொழுதுமே அலர்ந்திருக்கின்ற தாமரை வாழ்முகம் என்று. அபிராமி அந்தாதியில அபிராமியை பாடுற பொழுது எல்லாம் தாமரையாக இருக்கிறது என்று அவர் பாடுவார். அதாவது அருணாம்பயத்தும் பாடல், முழு பாடல் எனக்கு மனப்பாடம் இல்லை, பதாம்பயத்தும் கராம்பயத்தும் தருணாம்புரை முறை தையல் நல்லாள் என்று பாடுவார். முகம் தாமரை போல இருக்கிறது, கைகள் தாமரை போல இருக்கிறது, கால்கள் தாமரை போல இருக்கிறது. அந்த மொத்தமே அவர் தாமரை காடாக இருக்கிறார் என்று அருணாம்பயத்தும் பதாம்பயத்தும் என்று அவர் பாடுறார். அதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்முடைய திருவாசகத்தில் செந்தாமரை காடு அணையமேனின்ட்டு பொதுவாக சொல்லிட்டார். ஒரே தனித்தனியாக சொல்லாம கை தாமரை போல முகம் தாமரை போலன்னு ஏன் சொல்லணும் என்று. செந்தாமரை காடு அணையமேனின் தரிச்சுடரே இரண்டு விழி தனி நேர்க்கே என்று தந்தனை சிந்தனை நந்த நிந்தனக்காக்கி என்ற பாட்டில், சிந்தனை நிந்தனக்கா என்ற பாட்டில், தந்தனை நின் செந்தாமரை காடு அணையமேனி, செந்தாமரை போல் இருக்கின்ற காடு போல் இருக்கிற எல்லாம் செந்தாமரையா இருக்குது இல்லையா, செந்தாமரை காடு போல இருக்கின்ற மேனி என்று சொன்ன. அதுபோல இங்க தாமரை வாழ்முகம், தாமரை போன்ற முகம் என்ற சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து அந்தமில் ஈசன், அந்தமில் ஈசன் அழிவில்லாதவன், அழிவில்லாதவன். அந்தமில்லன் என்று சொன்னால் அங்கே ஆதி இல்லாதவன் வைத்துக்கணும், அங்கே அந்தம் தான் சொல்லப்படுது, ஆதியும் வைத்துக்கணும். அந்தம் இல்லாதவன் போனால் ஆதியும் இல்லாதவன். அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அருள் நமக்கே என்று, அருள் நமக்கே என்றத மாற்றிக்கணும், நமக்கே அருள், நமக்குத்தான் அருள். திருவருள் சிவனடியாருக்கே வாய்க்கும், மற்றவர்களுக்கெல்லாம் அருள் என்று சொல்ல முடியாது, மற்றவர்களுக்கெல்லாம் மறைப்பு தான். நமக்கே என்பது அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு நமக்குத்தான் அவன் அருள், மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் மறைப்பு சக்தி தான். அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கினார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகம் என்பதாலே அவருடைய உருவ தியானம், பெருவாரை உருவத்திருமேனியாக தியானிக்கிற பொழுது அந்த ஈசனுடைய அருள் நமக்குத்தான், நமக்குத்தான் என்றால் சிவனடியாருக்கே அவன் அருள் புரிவான். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் எனத் தொழார் என்று சேர்க்கிறார். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என்று சொன்னார். அதுபோல இங்கே அந்தமல் ஈசன் அருள் நமக்கே என்று, நமக்கே என்றால் தொழுகின்ற நமக்கே. ஏன்னா முன்ன தொழுமின் தொழுதால் படர்ந்திருன்றான்னு சொன்னார். முதல் பாட்டில், முன் பாட்டில் தொழுவின் தொழுதால் படர்ந்திருன்றான் அப்படின்னார். எனவே தொழுகின்றவர்கள் எல்லாம் அடியார்கள், எனவே தொழுதால் அவன் படர்ந்திருக்கிறான், அவன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்திருன்றான். திருஞான சம்பந்தருடைய ஒரு பாட்டை மேற்கோள் காட்டியிருக்கிறேன், அந்த குறிப்பில் இருக்கும். மருளில் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல், பொருளில் நல்லார் பயில் பாதிரி புலியூருளான், வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்தபின் அருளை ஆகத்திடை வைத்ததும் அழகாகவே என்று பாடுறார். அந்த மருளில் நல்லார், மருள் இல்லாதவர்கள், மயக்கம் இல்லாதவர்கள் அர்த்தம். மயக்கம் புந்தியில் இருக்கிறது போது அந்த புந்தி மயக்கம் இல்லாமல், மயக்கம் இல்லாதவர்கள் அவர்கள்லாம் நல்லவர்கள், ஞானிகள். நல்லார் என்றால்
ஞானிகள். கல்லால் நிழல் மலைவில்லார் அருளைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரேனர். அந்த நல்லார் என்பதற்கு கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் என்று எழுதுகிறார். கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் தான் நல்லார். எனவே மருள் இல்லாதவர்கள், மயக்கம் இல்லாதவர்கள், மருளில் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர். நம்முடைய பெருமானுக்கு மழுவாளர்னு ஒரு பெயர் சொல்றார், மழு வைத்துக் கொண்டிருக்கின்றவர்னு அர்த்தம். மழுவாளர் மேல் பொருளில் நல்லார் பயில் பாதிரி புரியூர். நல்ல பொருளாக எத்தனையோ பொருள் இருக்கிறது, உலகப் பொருள்கள், அவையெல்லாம் அல்ல, சிறந்த பொருளாக மெய்ப்பொருளாக இருப்பது நம்முடைய பெருமான் தான். செம்பொருள் நம்முடைய பெருமான் என்று எண்ணி வழிபடுகிறார்கள். பயில் என்ற பாதிரி புரியூர், திருப்பாதிரி புலியூரில் அங்கே இருக்கிறான் பெருமான். புலியூர் உளான் வெருளின் மானின் பிடை நோக்கல் செய்து வரி செய்த பின் அது உமையம்மனுடைய கண்கள் மான் போல இருக்கிறது. மான் போன்ற அந்த கண்கள், அந்த கண்கள் அழகான கண்களுடைய உமையம்மையை பாகத்திலே வைத்திருக்கிறான் பெருமான். வெறி செய்த பின் அருளை ஆகத்திடை வைத்தான் என்று உமையம்மையும் கூட பூஜை செய்தார். பூஜை செய்த பின்னால் அவரை ஆகத்திலே பாகமாக வைத்தான் பெருமான். உமையம்மைக்கே அருளுவது என்பது வழிபாட்டுக்கு பின்னால் தான் அருளினான் என்ற ஒரு குறிப்பை சொல்றார். பாகத்திலே வைத்தது உமையம்மை பூஜை செய்த பின்னால் தான். எனவே அருளை ஆகத்திலே வைத்தான், அழகாக வைத்தான் என்று அங்கே மருள் என்பது நீங்கினால்தான் அருள் என்று ஞானசம்பந்தர் சொல்ற அந்த பாடல். இந்த பாடல் அம்மையப்பரான உண்மையை குறித்தது என்று உரையில எழுதுறாங்க. அம்மையப்பராக ஆனது எப்பொழுது என்றால், உமையம்மை வணங்கி பின்னாலே அவரை பாகம் வைத்த பின்னால் என்று அம்மையப்பராக ஆன உண்மை என்று அந்த பாடல் சொல்றார். அதுக்கப்புறம் அதிலேயே அதே பதிகத்துல, தன்னை நின்று வணங்கும் தன்னை தபமில்லிகள் பின்னை நின்று பிணியாக்கையை பெறுவார்கள். அதே ஞானசம்பந்தர் அவரை வணங்கினால் அது தபம், பிறவி இல்லை, வணங்காதவர்கள். தன்னை நின்று வணங்கும் தன்னை, அது இல்லாமல் தவமில்லிகள், அந்த தவம் இல்லாதவர்கள் பின்னை நின்ற பிணி ஆக்கை பெறுவார்கள். பின்னை நின்று என்னே பெறுவதுன்னா இல்லையா திருமூலர், என்னை நன்றாக இறைவன் செய்தென்ற பொழுது பின்னை நின்று என்னே பெருமை பெறுவது, தன்னை நன்றாக தவம் முயல்கிறார். இங்கேதான் நம்ம படிச்சுட்டு அந்த பாட்டை, தன்னை நன்றாக தவம் முயலாதவர்கள், அவரை நோக்கி தவம் முயலாதவர்கள் எல்லாம் பின்னே நின்றே என்னை பிறவி விருதல், என்னை நன்றாக படைத்தான் அப்படின்னார். அதுபோல பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு அது தவம், வணங்காதவர்கள் தவமில்லிகள் எல்லாம் பின்னே நின்று பிணியாக்கை பெறுவார்கள். பிறப்பு நீங்காது, பிறவாமை எய்தாது என்று சொல்றார். அல புந்தியுள் உள்ளே புகுந்து நின்றான். அந்த புகுந்து நிற்றல் என்பதற்கு எழுதிருக்கிறேன், குடி புகுந்து நிற்றல், குடியாக வந்துடுறான், திரும்பி போகவில்லை, வந்து அங்கேயே அமர்ந்துடுறான். குடி புகுந்து நிற்றல், ஆனா புகுந்து நிற்றல்னா அதான் அர்த்தம். அப்பர் பெருமானுடைய பாட்டையும் சொல்லியிருக்கிறோம், அந்திவட்ட திங்கட்கண்ணியன் ஐயாறு அமர்ந்து வந்து என் புந்தி வட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய்யென்பனோ. புக்கு நின்றான் என்று அவரும் சொல்றார். புந்தி வட்டத்திடை, புந்தியினுள்ளே புகுந்து நின்றான் வருது இல்லையா இங்க திருமூலர், அது அப்படியே அங்க சொல்றார். அந்தி வட்ட திங்கட்கண்ணியன், மாலை நேரத்திலே புறப்படுகின்ற அந்த சந்திரன், அந்த சந்திரனை கண்ணியாக தலைமாலையாக சூடியிருக்கின்ற பெருமான், பிறையை தலைமாலையாக சூடியிருக்கிற ஐயாரம் அந்த பெருமான் வந்து என் புந்தி வட்டத்திடை புக்கு நின்றான். அவன் வந்து அருளாக அருளினாலே வந்து என் புந்தியிலே புகுந்தான், அறிவிலே புகுந்தான். அதை நான் பொய் என்று எப்படி சொல்ற சொல்ற, பொய் என்பனோ என்று அவர் சொல்ற. இந்த பொய் என்பதற்குத்தான் நம்ம பின்னால் விளக்கம் எழுதுகிறோம். பொய் என்று சொல்ல முடியாது, என்ன புகவில்லை என்று சொல்ல முடியாது, வரவில்லை என்று சொல்ல முடியாது, நிந்திலன் என்று சொல்ல முடியாது, அப்படி ஒருவன் யாண்டு இளஞ்சனல் அதுவும் சொல்ல முடியாது. அதான் பொய்யனல், பொய்யென்பனோ என்று சொன்னால் அவன் புகுந்தது பொய்யா, வந்தது பொய்யா,
நின்று கொண்டிருக்கிறானே, நீங்காமல் நிற்கிறானே, அது பொய்யா? எதுவும் பொய் கிடையாது. அதனால புந்தி வட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய்யன்பெனும். புகுதலும் உண்மை, நிற்றலும் உண்மை, புகுவதற்காக வருவதும் உண்மை. அப்புறம் கடைசியா அப்படி ஒருவன் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்படி ஒரு யாருமே இல்லைப்பா. அப்படி ஒருவர் இல்லை, ஒருவர் உள்ளத்திலே புகுகின்ற ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்வதும் நாஸ்திகம், அதுவும் பொய். அப்படி நான் சொல்லலன்ற. எனவே புகுதல் என்பதனாலே கலப்பு நிலை, வருதல் என்பதனாலே ஆட்கொள்ள வருகின்ற நிலை. கலத்தல்னா உயிரோடு கலத்தல், புகுதல் என்றால் உயிரோடு கலத்தல், வருதல் என்றால் ஆட்கொள்ள வருகிறான் பெருமான், நிற்றல் என்றால் அறிவித்து நிற்றல், உயிருக்கு உயிராக அறிவித்து நிற்றல். அப்படிதான் வைத்துள்ள புக்கு நின்றானேன்னு சொல்ற பொழுது அந்த அந்தி ஐயாரவர்ந்து வந்து புக்கு நின்றான் என்கிறார் அப்பர். அந்தி வட்டத்தின் திங்கள் கண்ணியன் ஐயாறு அமர்ந்தவன், ஐயாற்றை விரும்பிய அந்த பெருமான் வந்து என் புந்தி வட்டத்திடை புகுந்து நின்றான். அப்ப வருதல் என்பது ஆட்கொள்வதற்கு வருதல், புகுதல் என்றால் உயிரோடு கலப்பது, கலத்தல் நிலை, நிற்றல் என்றால் அறிவித்து நிற்றல், உயிருக்கு உயிராக நிற்றல். அதனால் புந்தியுள் புகவல்லானை நீவரும் தொழ வேண்டும், நீங்களும் தொழுங்கள். திருவள்ளுவர் என்ன சொல்றா, நந்தியை நாளும் வணங்கினால் புந்தியிலே புகுகின்றான் அல்லவா என்று ஏன் சொல்றார், நீங்கள் அதை வணங்கணும், அப்படி வணங்குங்கள், நாள்தோறும் வணங்கினால் உங்கள் அறிவிலே வருவான். ஆலயம் தானும் அரணனத்தொழுமே, சிவஞானபுரத்துல ஆலயம் தானும் அரணனத்தொழுமே என்று இருக்குது. அந்த தொழுமே என்பதற்கு இரண்டாவது உரையாக சிவஞான முனிவர் தொழுமே என்றால் தொழுவார்கள் அர்த்தம், தொழுவார்கள் என்று சொல்றார் முதல்ல, முதல் உரையாக. இரண்டாவது உரையாக தொழுக என்று, தொழுக என்றும் சொல்லுகிறார். அதாவது மலவாதரை தாக்காமல் இருப்பதற்கு சீவன்முத்தர்கள் ஆலயத்தை தொழ வேண்டும், சிவவேடப் பொலிவை தொழ வேண்டும் என்று அந்த கடைசி பாட்டு சொல்றார் இல்லையா, மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே என்பதற்கு சிவன்முத்தர்கள் தொழுவார்கள் ஒரு அர்த்தம், இரண்டு தொழுங்கள் தொழுக என்று அர்த்தம். அதுதான் இங்க சொல்றார், புந்தியினுள்ளே புகவல்லான் புகுந்து நின்றானே என்றால் அப்படி புகுந்து நின்றவனை நீங்கள் தொழுங்கள், வணங்க வேண்டும், வணங்குங்கள் என்ற இந்த குறிப்பில் தான் அவர் பாடுறார். நாளும் வணங்கினால் அறிவுக்குள்ளே வருகிறான் என்றால் அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்றார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகம் என்பதனாலே அவனை தியானமாக தியானிக்க வேண்டும் என்றார். அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று அப்படிதான் தியானிக்கணும். எப்படி தியானிப்பதுன்னு சொல்றார், அந்த முதல்ல சொன்னது சந்தி எனத்தக்க தாமரை வாழ்வகம் என்பது தியான உருவத்தை சொன்னார், தியான பொருளாக தியான உருவத்தை சொன்னார். அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று என்றால் நோக்கத்தை சொன்னார், தியான நோக்கம் என்ன, பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த பெருமானை உணர்தல், தெளிந்து உணர்தல், வேறு தெய்வம் கிடையாது என்று. அவன்தான் அந்தமில்லாத ஈசன், ஆதியும் அந்தமில்லாதவன் தான் நமக்கு தலைவன் என்று தாமரை போன்ற முகம் என்று சொல்லிட்டு யாரை சொல்றார், ஈசனுக்கின்றார். நம்முடைய ஈசன் ஆதியும் அந்தம் இல்லாதவன், அந்த பரம்பொருளை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று உருவத்திருமேனியாக. அருள் நமக்கே என்பதனாலே அதனுடைய பயன், தியானத்தினுடைய பயன் என்ன என்று சொன்னார். அப்படி வணங்கினால், நாளும் வணங்கினால் அவன் புந்தியில் நிற்பான். யோக நிலையிலே மனத்திலே நாம் தியானித்தால் அறிவிலே நிலைத்து விடுவான், அறிவிலே எப்பொழுதும் நிலைப்பான். நாம் ஒரு பொருளை அறிவிலே நிலைக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், மனப்பாடம் என்று ஒரு வார்த்தையை நாம் சொல்றோம். வாய் படிக்கிறது, கண் பார்க்கிறது ஒரு பாடத்தை, அதை மனப்பாடம் மனனம் செய்கிறோம். மனனம் செய்கிற பொழுது அந்த வேத நெறியில அவங்க சொல்லுவாங்க, சிரவணம் மனனம் என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று அவர்களுக்கு. மனனம் மனப்பாடம் செய்யும், அப்படியே மனசையே பதிய வைக்கணும். மனசிலே பதிய வைத்தால் பின்னாலே அறிவிலே பதிந்து போகும், அது நீங்கா. அப்படிதான் பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம், எல்லாவற்றையும் அப்படிதான் படிக்கிறோம். அதுபோல் எல்லாவற்றையும் அப்படிதான் நினைக்கிறோம். பார்க்கிற பொருள் எல்லாம் கூட மனதிலே வாங்கி பின்னாலே சித்தத்திலே நிலை பெற வைக்கிறோம். அதுபோல் பெறுவான்
தியான பொருளாக எண்ணி பின்னாலே புந்தியில் நிற்பான், புந்தியுடைய நிற்கின்றான். நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த பாடம் 63வது, இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றான் வருது. அன்பர்கள் அந்த புத்தகத்தில் அது இருந்தால் பார்த்துக்கலாம், குறிப்பிருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் புத்தகத்தை பார்க்கலாம். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றான், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராவதி நாதன் வணங்கி நின்றார்க்கே வெடித்துணையாமே அப்படின்றார். இந்த இணங்கி நிற்றல், பிணங்கி நிற்றல், உணங்கி நிற்றல் என்று மூன்றா சொல்றார். அந்த மூன்றை சொல்வதற்கு முன்னால் பின்னால் அது வருகின்றது. அதுக்கு முன்னாலே நாம் பார்க்க வேண்டியது அந்த பாட்டில் எங்குமாகி நின்றான் என்ற ஒரு வார்த்தை வருது. இணங்கி நின்றான் அப்புறம் பார்க்கலாம். அந்த முதல் வரி எங்குமாகி நின்றான் வருது பாருங்க, அதுதான் நம்ம முதல்ல விளக்கி எழுதியிருக்கிறோம். எங்குமாகி நின்றான் என்றால் விஷ்ணு என்ற சொல்லுக்கு அது பொருள், வியாபகம் என்பதற்கு பொருள். அது விஷ்ணு என்றால் வியாபகம். திருமாலுக்குத்தான் நம்ம விஷ்ணு இப்போ சொல்றோம், ஆனால் அது பொது சொல். நம்முடைய பெருமானுக்குரியது வியாபகம், வியாபகத்தை குறிப்பு. அந்த குறிப்பு தான் எழுதியிருக்கோம். விஷ்ணு என்றால் வியாபகம் குறித்த சொல், சிவம் என்றால் மங்களம் குறித்த சொல். அந்த மங்களம் என்பது பிறவாமை குறிப்பது. இதில் ரெண்டில் எது சிறந்தது என்றால் வைஷ்ணவர்கள் சிவம் என்று எடுக்க முடியாது, ஏன்னா அந்த அவருடைய தெய்வமே பிறக்கிறாரு, பிறந்திருக்கிறார். அதனால தமக்கு பொருந்தாறு, தத்துவத்திற்கு பொருந்தாறு ஒரு பெயரை போய் அவங்க எடுத்துக்க முடியாது. எங்க பெருமான் சிவம்னு எங்கன்னா சொல்றாங்களே பாருங்க, சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவர் பிறந்து பிறந்து இறக்கிறார். எனவே சிவன், சிவம் என்ற சொல்லை அவங்க கொள்ள முடியாது. சாய்ஸ் எடுக்கிற பொழுது எந்த அயோத்தியர்களுக்கு பொருந்தாதுங்க, அதை விட்டுட்டாங்க. வியாபகம் என்பது சொல்லுவாங்க, ஏன்னா மூன்று உலகம் அளந்தான் என்று அவங்க சொல்றதுனால அதையாவது நாங்கள் சொல்லி சமாளிச்சுக்கலாம் கொஞ்சம், இல்லையா? ஏன்னா நாம கூட என்ன சொல்றோம், பிரம்மனுக்கு பிருத்திவி தத்துவத்தோடு வியாபகம், மற்ற 23 தத்துவ இருக்கிற மூலப்பகுதி வரை உள்ள வியாபகம் விஷ்ணுவுக்கு. பார்சியலா வியாபகமா இருக்கிறார், மொத்தமா இல்லாட்டிலும் ஒரு பார்சியல் வியாபகம் இருக்குது இல்லையா? அதை அவங்க சொல்லிக்காங்க, எங்காலும் கொஞ்சம் வியாபகம்தான் என்றால் அது உபச்சாரமாக சொல்றது தான், உண்மை கிடையாது. நாம சொல்ற பொழுது விஷ்ணு என்று சொன்னால் உபச்சாரமா சொல்றது. எனவே அங்கே எங்குமாகி நின்றான் அதுதான் அவர் எடுக்கிறார். திருமூலர் நம்முடைய பெருமானுக்குத்தான் எங்குமாகி நிற்றான் நிற்கிறான் பொருந்தும், வியாபகம் என்பது நம்முடைய பெருமானுக்குத்தான் பொருந்தும்ன்றது அங்கே சொன்னார். நான் அதை உங்களுக்கு அங்கே எழுதியிருக்கிறேன். விஷ்ணு சிவம் இந்த ரெண்டு சொல்லல, வைணவர்கள் விஷ்ணு என்பதை அவாவி எடுத்துக்கொண்டார்கள், விரும்பி எடுத்துட்டாங்க. காரணம், பிறவாமை என்ற நிலை திருமாலுக்கு பொருந்தாது என்பதால், பிறவாமை என்று பெருமான திருமாலுக்கு சொல்ல முடியாது, எனவே அதை நாங்கள் விஷ்ணு எடுத்துக்கிட்டோம். சிவம் என்பது சிவனுக்கு மிக பொருந்துவது, நம்முடைய பெருமானுக்குத்தான் மங்களம். பிறவாமை என்பது நம்முடைய பெருமானுக்குத்தான் பொருந்தும், அதை நம்ம ஆதி முதலாக சொல்லி வரோம். எனவே சைவத்தை பொறுத்தவரையில் விஷ்ணு என்ற சொல்லை காட்டிலும் சிவம் என்ற சொல் சிறந்தது. வியாபக நிலை இருக்குது, வியாபக நிலையை காட்டிலும் பிறவா நிலை என்பதற்கே அதுதான் கடவுள் இலக்கணத்துக்கு மிக பொருந்தும் என்று சொல்றது, மிக பொருந்துவது என்பது. இப்ப திருக்குறள் நடத்திட்டு வரேன், அதனால அங்கங்க ஒரு ஞாபகம் வருது எனக்கு. சில அன்பர்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்க திருக்குறள் நடத்திட்டு வரேன். அதுல நீத்தார் பெருமைன்னு வருது பாருங்க. அந்த நீத்தார் பெருமையில செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்னு வருது ஒரு குறள். நீத்தார் பெருமையில செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதாது வருது. அதுல செயற்கரிய செய்தல் எது என்பதற்கு பரிவேடகர் உரை எழுதுறார். ஒத்த பிறப்பினராய் உள்ள மக்கள் அவர்களுக்குள்ளே செய்ய முடியாததையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். மக்களாக பிறந்தவர்கள் எல்லாரும் செய்ய முடியாது அந்த காரியத்தை,
சிலரால் தான் செய்ய முடியும். அப்படி செய்வதுதான் செயற்கரிய செயல் என்று சொல்றார். அது எதிர்னர், அது எதிர்னா செயற்கரிய செயல் எது என்றால், மனம் புலன்வழியே போகாமை. மனம் புலன்வழியே போகாமல் இருக்கணும். ஒன்றையும் விரும்பக்கூடாது, உலகப் பொருள் எதையும் விரும்பக்கூடாது, பற்றுத்து இருக்கணும், கோபப்படக்கூடாது. இதெல்லாம் செயற்கு அரிய செயல்கள். இது நமக்கெல்லாம் ரொம்ப எளிய செயல். ஏன்னா நம்ம அடிக்கடி கோபப்படுறோம், எந்த பொருளையும் தள்ளி வைக்கிறது கிடையாது, எல்லாவற்றையும் விரும்புகிறோம் இல்லையா. புலன்கள் வழியிலேயே மனம் போகிறது, இதெல்லாம் நமக்கு எளிய செயல். எனவே இதெல்லாம் செயற்கு எளிய செய்ய நாமெல்லாம் செய்யலாம். இதையெல்லாம் செய்யாதவர்கள் அறியவர்கள் என்று ஒரு உரை எழுதுறார் பரிவேடகர். எழுதிட்டு என்ன சொல்றார், செயற்கு அரியறை என்று சில பேர் என்ன பண்றாங்க, அஷ்டாங்க யோகத்தை சொல்றாங்க. இயமம் நியமம் முதலாயெல்லாம் யோக உறுப்புகள் எல்லாம் செயற்கரிய செயல் என்றும் அப்படி உரை இருக்குதுன்றார். என்றும் நீரில் பலகால் மூழ்கல், நீரில் பலகால் மூழ்குதல், ஊர் சேராமை, உண்ணாமை, இதெல்லாம் நாளிரு பக்கம் தாபத வடக்கம் என்று தொல்காப்பியத்தில் எட்டு வடக்கம் வருகிறது. அதாவது துறவிகளாக இருக்கின்றவர்கள் மேற்கொள்ளுகின்ற விரதங்கள் என்று அதில் நீர் பலகாலம் தண்ணியில் குளிக்கணும், ஊர் அடையக்கூடாது, உண்ணாமை அதிகமாக சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் வருது. அதை என்ன எழுதுறார், அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பொருந்தாது. ஏனென்றால் நீத்தார் பெருமைக்கு ஏழாமை அறிக, நீத்தார் பெருமைக்கு ஏழாமை என்றால் அது பொருந்தாது அறிக அப்படின்னு எழுதுறார் பரிமேடகர். அப்படின்னா என்ன அர்த்தம், துறவைகளாக இருக்கின்றவர்கள் தண்ணியில் குளிக்கணும், அதை கட்டாயம் குளிக்கணும். அதை போய் குளிக்கிறது போய் பெருசு பெருமைன்னு சொல்லக்கூடாது. துறவிகள்லாம் குளிக்கிறார்கள், துறவிகள் எல்லாம் ஊருக்கு வருவது கிடையாது, துறவிகள்லாம் காவியோட, அதெல்லாம் பெருமையா, அதெல்லாம் அடையாளங்கள். துறவுக்குள்ள அடையாளங்கள் தானே தவிர பெருமை கிடையாது, அதை போய் பெருமையா சொல்லாத என்று. அதெல்லாம் நீத்தார் பெருமைக்கு இயலாததுனாலே செயற்கரிய செயல் என்றால் அது கிடையாது என்ற, அது கிடையாதுன்னு மறுக்கிறார் பரிவேடகர். அதே தான் நாம சொல்றோம். வியாபகம் என்பது பெருமானுக்கு இயல்பு. கடவுள் என்றால் வியாபகம் இயல்பாக இருக்கணும். வியாபகம் இல்லாதவன் கடவுள் கிடையாது. ஏகதேச பொருளாக இருந்தால் நம்ம பொருளாயிடுறான், உலக பொருளாயிடுறான். எனவே ஏகதேச பொருளாக இருப்பது கடவுளுக்கு சிறந்த இலக்கணம் கிடையாது. வியாபகம் என்பதுதான் சிறந்த இலக்கணம். இருந்தால் அதைவிட சிறந்தது எது என்றால் பிறவாமை. கடவுள் என்றால் வியாபகம் தான், அவன் எங்கு இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான் தான் அது. சாதாரண எல்லாரும் சொல்றதுதான், தத்துவம் படிக்காமலே சொல்லுவாங்க சார், கடவுள் எங்க இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றது அதுக்காக சிவஞான போரம் படிச்சுதான் தெரிஞ்சணும் அவசியம் கிடையாது. ஆனால் பிறவாமை, பிறவாமை என்பது கடவுளுக்கு சிறந்த இலக்கணம். எனவே சிறந்த இலக்கணமா இருக்கிற சிவம் என்பதுதான் நம்முடைய கடவுளுக்கு பொருந்தும் என்றுதான். தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லை என்று சொல்றார் இல்லையா, இந்த சிவத்திற்கு மேல் தெய்வம் கிடையாது என்று சிவம் என்ற சொல்லி நாம சொல்றோம். வியாபகம் அதில் அடங்கி போகுது. பிறவாமை என்று சொன்னாலே அதில் அடங்கி விடுகின்றது. ஏன்னா பிறத்தல் என்றால் ஓரிடத்தில் ஒரு காலத்தில் ஒரு உருவத்தோர் உடம்போடு பிறப்பது, அது ஏக, அது ஏக ஏகதேசம். யாரோ ஒரு இடத்துல பிறக்கணும், எங்கேயோ ஒரு காலத்தில் பிறக்கணும், யாருக்கோ பிறக்கணும், ஏதோ ஒரு உடம்பு எடுக்கணும், அது ஏகதேசம். எனவே பிறவாமை என்று சொல்வதிலேயே அவன் ஏகதேச பொருள் அல்ல, வியாபக பொருள் என்று அது தெரிஞ்சு போகும், அதில் அடங்கி விடுது. எனவே சைவர்கள் அல்ல சிவம் என்ற எடுத்துட்டாங்க. அதனால்தான் எங்குமாகின்றான், இங்க வியாபகமாக இருக்கிறான்னு அதையும் சொல்றார். பிறவாமையுடைய பெருமான் வியாபகமாக இருக்கிறான் என்றார் சொல்லிட்டு, அந்த வேதத்துல விஷ்ணு என்ற சொல் சூரியனை குறிக்குதுன்றாங்க. விஷ்ணு என்ற சொல் மூவலகத்தை அழைக்கிறான் திருமால் என்று சொல்றது சூரியனுக்கு குறிக்க ஒரு சொல்லாக வேதத்திலே சொல்லப்படுகிறது என்கிறார். அதனால் அது எங்குமாகின்றான் வைத்துங்க. இப்படி இனி இணங்கி நிற்றல், இணங்குதல், முதல் இணங்கி நின்றான் இருக்கு இல்லையா, இணங்கி நின்றான். அது என்ன, வழிபாட்டின் பயனாக ஏதாவது அடியார்கள் விரும்பினால் அதை தருகிறான்.
இணங்கி தருகிறான் அவர் முதல்ல இணங்கி நிற்றல். அதாவது வணங்கி நிற்றல் அல்ல, நாம் வணங்கி நிற்றல் வேறு, பெருமானை இணங்கி நிற்கும்படியா பண்றோம். நான் பூஜை பண்ணிட்டேன் எனக்கு ஏதாவது கொடு என்று சொன்னால் அவனை இணங்க வைக்கிறோம், அதுதான் இணங்கி நிற்றல் சொன்னார். இணக்கம் என்பது சரிதான், இணங்குதல்னா சரிப்பான கொடுக்குறமான ஒத்துக்கிறார், கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறார். நீங்க வழிபாடு செய்து சாமியை நான் வழிபட்டு போயிட்டு வரேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு விஷயம், ஏதோ வழிபட்டேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏதாவது அப்படின்னு சொன்னார். அந்த வழிபாட்டுக்கே பயனெல்லாம் போயிடுது இல்லையா, எவ்வளவு இவ்வளவு இவ்வளவு பண்ணானப்பா இதுக்கு தானா என்று ஆயிடும். இருந்தாலும் பெருமான் அந்த வழிபாட்டுக்கு பயனாக, எப்படி தவத்தின் பயனாக எல்லாருக்கும் வரம் கொடுக்குறான், அசுரருக்கு கூட வரம் கொடுக்குறான் இல்லையா பெருமான், ஏன்னா வழிபட்டுட்டான். அப்போ அவர் கமிட் ஆயிடுறார், வேற ஒண்ணும் இல்லை அதுல இல்லையா, வழிபட்டுட்டா தப்பித்து போக முடியாது. அசுரர்களுக்கும் கூட அவன் வரம் கொடுக்குறான் இல்லையா என்றா என்ன அர்த்தம், நமக்கும் கூட இப்படி வரம் கொடுக்கிறான் என்று சொன்னால் நாமும் வானவர்கள் போல அசுரர்கள் போலதான் அர்த்தம், மக்கள் போல அல்ல. பக்திமான்கள் அடியார்கள் எல்லாம் வரமும் கேட்பது கிடையாது, வற்புறுத்துவதும் கிடையாது, அதான் உண்மையான பூசை. அது பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம், அதை குறிப்பா சொல்றார் திருமூலர். இணங்கி நின்றான் முதல்ல எழுதியிருக்கோம், 69 பக்கம் அதை குறிப்பு எழுதியிருக்கோம். வழிபாட்டின் பயனாக ஏதும் அடியார் விரும்பினால் அதற்கு இணங்குதல், வழிபாட்டினுடைய பயனாக ஏதாவது கேட்கிறாங்க என்றால் சரிப்பா என்று அதை இணங்குகிறான் பெருமான். அதுக்குதான் திருமால் சக்கரம் வேண்டினான் எனவே இணங்கி நின்றார். திருமால் சக்கரம் வேண்டினான், நல்ல பெரிய பூஜை பண்ணான், 1000 பூக்கள்ல ஒரு பூ குறைந்தவுடனே யோசிக்காமல் கண்ணை எடுத்து அப்பினான், கண்ணை எடுத்து அர்ச்சனை செய்தார். அப்ப திருமால் அதை எதுக்காக, சக்கரத்துக்காக தான். அவ்வளவு பெரிய அரிய செயல் செய்தும் கூட கண்ணை எடுத்து அர்ச்சனை செய்தார் என்றா அதை வழிபாட்ட சொல்ல முடியல. வழிபாட்டினுடைய பயனாக அந்த சக்கரம் ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது, 1000 போல ஒரு பூ குறைஞ்சு போச்சுப்பா நான் சக்கரம் கொடுக்க மாட்டேன்னா என்ன பயந்துருவார் இல்லையா பெருமாள். எனவே 1000 போல ஒரு பூ கூட குறையக்கூடாது என்று அஞ்சினான் திருமால். அந்த நியமத்தை அதுக்காக அதை நியமப்படுத்தினான், அன்பினாலே அல்ல. இருந்தாலும் அவன் பெரிய செயல் செய்தான் அல்லவா என்று இணங்கி நின்றான், அது சக்கரத்தை கொடுத்தார். மாலுக்கு சக்கரம் அன்பு அருள் செய்தவன் என்று பாடுறான். அப்புறம் பிணங்கி நின்றான், அதுதான் அடிமுடி தேடி பிணங்கி நிற்கின்றான், அயன் தேடியும் காண முடியவில்லை. அடிமுடி தேடும் போது காண முடியவில்லை, இங்க அயன் அங்கே இணங்கி நின்றான் திருமாலை சொன்னதுனால இங்க பிணங்கி நின்றான் என்பதற்கு அயன் பிரம்மனை வைத்துக்கணும், பிரம்மன் தான் தேடி பார்த்து முடியை தேடி காண முடியாத வந்துட்டான் போய் சொன்னான், எனவே அவன் பிணங்கி நின்றான் என்பது அயனுக்கு நம்ம சொல்லலாம். உணங்கி நின்றான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, உணங்கி நின்றான் அதாவது இந்திரனுக்கெல்லாம், இந்திரனோ பிரம்மனோ வழிபட்டு பேறு பெற்றார்கள் என்று சொல்ல முடியல. ஏனென்றால் இந்திரன் வழிபட்டதெல்லாம் சாபம் நீங்குவதற்காக வழிபட்டது. இந்திரனுடைய சாபம், நீங்க திருவிளையாடல் புராணம் என்று சொன்னால் அங்கே ஒரு சாபம், இந்திரன் ஒரு சாபம் பெறுகிறார் முனிவராலே. இங்கே கௌதம முனிவராலே சாபம் பெறுகிறான் இந்திரன். அந்த சாபங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்காகத்தான் அங்கே வழிபடுகிறான் என்றால் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. பேறு பெற்றதாக, வீடு பேறு பெற்றதாகவோ அல்லது வேறு ஏதாவது சிறந்த பெயர் பெற்றதாகவோ இல்லை, திருமாலுக்கும் இந்திரனுக்கும் இல்லை. எனவே உணங்கியும் பிணங்கியும் நின்றார். அப்போ இணங்கி நின்றான், பிணங்கி நின்றான், உணங்கி நின்றான் என்று சொல்றார். உணங்குதல், உணக்குதல் என்றால், உணக்குதல் என்றால் காயப்போடுதல், காயப்போடுதல். அதுபோல அவர்களை எல்லாம் வருத்தினான், இந்திரனை வருத்தினான். இந்திரனுக்கு சாபம் கொடுத்ததெல்லாம் நீக்க வேண்டியதாக, அதற்காக சாபத்தினாலே வருந்தினான் இந்திரன். அயன் தனக்கு சமம் என்று எண்ணியதாலே அவருடைய சிரத்தை கிள்ள வேண்டியதா போச்சு, எனவே வருத்தினார். எனவே அதற்கெல்லாம் அவன் உணங்கி நிற்கின்றான், அயனுக்கும் இந்திரனுக்கும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன். அமராவதிநாதன் தான் இந்திரன். அது எனவே அவருடைய வணக்கம் எல்லாம் உண்மையான வணக்கம் அல்ல,
எனவே உண்மையான வணக்கம் எது? அடியார்கள் வணங்குவதுதான் வணக்கம். வணங்கின்றார்க்கு வழித்துணை. மால், அயன், இந்திரன் போன்றவர்களெல்லாம் பூசையிலே வணங்கினார்கள். ஆனால் வணக்கத்திற்கு வேறு நோக்கம். எனவே அதெல்லாம் உண்மையான வழிபாடு அல்ல. அடியார்கள் வழிபடுகின்ற வழிபாடுதான் உண்மை. அதுக்கு வழித்துணைன்னு சொன்னார். வழித்துணை என்றால் நான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன், இங்க இருக்குது. நற்றுணை ஆவது நமச்சிவாயவே நல் துணைன்ற கந்தர் அலங்காரத்துல பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே பயந்த தனி வழி வழிக்கு துணைன்றார். அப்ப வழித்துணை என்றால் என்ன அர்த்தம்? பிறவி என்ற வழி வராமல் பிறவா வழிக்கு அவன் துணை என்ற அர்த்தம். பிறவாத வழிக்கு அவன் துணை, வழித்துணைனா. நாம் போகிற வழி அது செல்கதின்னு வாங்க, செல்லுகின்ற கதி, சென்று வருகின்ற கதி அல்ல. சென்றும் வந்தும் போறமே அந்த கதி அல்ல. சென்றால் மீண்டும் திரும்பாத நிலை அது. வாராத நெறி, வாரா மற்ற ஈண்டு வாரா நெறி என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த வழிக்கு துணை யார்? வணங்கி நின்றால் பெருமான் பிறவாவை தருகிறார் என்று சொன்னார். எனவே திருமால் வழிபட்டிருக்கிறான், அயன் வழிபடுகிறான், இந்திரன் வழிபடுகிறான் என்றாலும் அந்த வழிபாடு எல்லாம் உண்மையான வழிபாடு அல்ல. அடியார்கள் செய்கின்ற வழிபாடுதான் உண்மையான வழிபாடு என்றால் நாம் இந்திரனாகவோ திருமாலாகவோ அயனாகவோ இருக்க வேண்டாம். அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்க, நாம் ஏன் அவங்கள மாதிரி வரம் கேட்கணும், நாம் ஏன் செய்யணும், அதெல்லாம் தேவையில்லை என்று அடியாராகவே நாம் இருப்போம் என்று தான் அவங்க சொல்கிறார். அதுதாங்க சொல்கிறார், வழித்துணையாக பெருமான் வர வேண்டும் என்றால் நாம் அவனுக்கு அடியாராக இருக்கணும். இல்லை என்றால் இணங்கி நிற்பான், பிணங்கி நிற்பான், உணங்கி நிற்பான். அது நமக்கு தேவையில்லை, அந்த அந்த நிலை நமக்கு தேவையில்லை என்றுதான் அதை பாடுறார். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராவதி நாதன், வணங்கி நின்றார்க்கே வழித்துணையானே என்று. வருந்தி வருந்தியவன் யார் என்றால் அமராவதி இந்திரன், அவன் தான் அதிகமாக சாபம் பெற்றவன். அயனும் அதுபோல உணங்கி நின்றவன் தான், இருந்தால் அவரை பிணங்கி நின்றான் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அயன் வந்து திரு சிவனோடு பிணங்கி நின்றான். உனக்கும் நான் ஐந்து ஐந்து தலை, எனக்கும் ஐந்து தலை என்று சொன்னான். அது பிணங்கி நிற்றல். சாபத்தினாலே உணங்குதல், வருந்துதல், அது உணங்கி நிற்றல். இந்திரன் போன்றவன் சாபத்தினாலே வருந்தினா இந்திரனுக்கு தான் அதிகம் சொல்லுவான். திருவள்ளூர் கூட இப்ப சொன்னல நீத்தார் பெருமை, அந்த அதிகாரத்திலே சொல்றார், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரு என்று இந்திரனை சொல்றார். அகல் விசும்புலார் கோமானா இருக்கின்ற இந்திரனே அதுக்கு சாலும் கரு, புலனை அடக்காம போனதுக்கு போய் துன்பப்பட்டான் என்று சொல்றார். அதுக்கப்புறம் திரு நம்முடைய ஞானசம்பந்தருடைய பாடல் ஒன்று இப்ப நினைவு வருகிறது. அதாவது திருக்கண்ணார்புரம் திருக்கண்ணார்புரம் பதிகத்துல முன்னொரு நாள் முன்னூறு காலம் நூற்றி ஞானசம்பந்தருடைய பதிகத்துல 172 திருக்கண்ணார் கோயில் என்ற தலத்தில் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். கண்ணார் கோயில் கைதொழுவோர்கட்கு இடர் பாவம் நன்னாவாகும் நல்வினையாய நணுகுவேன். நான் முதல் பாட்டிலே சொல்றார், பயன் சொல்றார். பொதுவாக பயனை கடைசியில சொல்வார். திருக்கண்ணார் கோயில் பதிகத்துல தன்னார் திங்கள் பொங்கரபம் தாழ் புனல் சூடி பெண் ஆண் ஆய பேரருளார்ன் பேரருளாரன் பிரியாத கண்ணார் கோயில் கைதொழுவார்கட்கு இடர் பாவம் நன்னா ஆகும் நல்வினையாய நடுகுமே என்று சொன்னார். ஏன்னா தீவிரையெல்லாம் போகின்ற இடம் அது கண்ணார் கோயில், எனவே நல்வினையான வருமிட்டார். அங்க போய் வழிபட்டால் வருமிட்டார். அது எடுத்துக்காட்டா யார சொல்றார் என்றால், முன்னொரு காலத்து இந்திரன் உற்ற முனி சாபம், பின்னொரு நாள் அவ்விண்ணவர் ஏத்த பெயர்வு எய்தி
தன்னருளால் கண் ஆயிரம் இந்தோன் சார்பு என்பர் கண்ணியர் நாளும் துன்னவர் கண்ணார் கோயிலே என்று அந்த ஆயிரம் கண்ணாக மாற்றிக்கொண்டான். ஆயிரம் பெண் அறிகுறியாக இருக்கவன்னு அவன் சொன்ன தாபம். அந்த வெக்கத்தினால் அவன் இருந்தபொழுது தேவர்களெல்லாம் வேண்டிக் கொண்டார்கள், எங்களுடைய தலைவனுக்கு இப்படி ஒரு பெரிய இழிவு ஏற்பட்டிருக்குது என்று சொன்ன உடனே விண்ணவர்கள் ஏற்றினார்கள் என்ற அவனே கூட வரலையா, இந்திரன் சார்பில் விண்ணவர்கள் எல்லாம் வணங்கி இருக்கிறார்கள்ன்றார் ஞானசம்பந்தன். முன்னொரு காலத்து இந்திரன் உற்ற முனி சாபம், பின்னொரு நாள் அவ்விண்ணவர் ஏத்த பெயர்வு எய்தி தன்னருளால் கண் ஆயிரம் இந்தோன் கண்ணாக மாற்றி கொடுத்தான் என்று ஆயிரம் கண் என்று நாம் இவர் சொல்றார். அதனால ஆயிரம் கண்ணு நாம் ஆயிரம் கண்ணை கூட சொல்றோம், பொதுவா நாலாயிரம் கண் படைத்திலே அந்த நான்முகனை பெருமானே உன்னை அழகை பார்ப்பதுக்கு நாலாயிரம் கண் இருந்தால் நல்லா இருக்குவேன்ற மாதிரி அவனுக்கு ஆயிரம் கண்ணை கொடுத்தான் பெருமான் என்று சொல்றது இல்லையா. அதனால இந்திரன் எல்லாம் கூட அப்படி அங்கே உணங்கி நின்றான் அமராவதி நாதன் என்று திருமூலர் அதை குறிப்பா சொல்றார். இந்திரனுடைய அந்த சாபத்தை தான் சொல்றார், குறிப்பா சொல்றார், வணங்கி நின்றார்க்கே வெளித்துணையாமே என்ன. சரி, அடுத்த பாடம் வானப்பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கதறப் பிளந்த என் கோனை புகழுமின் கூடலும் ஆமேன்னார். பெருமானுடைய வேக வடிவத்தை சொல்லுகிறார். காணக்களிறு கதரும்படியாக யானை உரி போர்த்தான் பெருமான். போர்த்தாங்கு போர்த்தாய் அங்கு ஓர் ஆனையின் ஈருரிதோல் புறங்காடு அரங்கா நடமாடவல்லா என்று அப்பர் பெருமான் போர்த்தாய் அங்கு ஓர் ஆனையின் ஈருரிதோல்ன்ற யானை உரி போர்த்தவன் என்பது நமக்கு தெரியும். அதை சொல்றாருங்க, தாருகாவர முனிவர்கள் அபிசார யாகம் செய்து யானையை மந்திர யானை ஏவுகின்ற பொழுது அந்த யானையை தோலை உரித்து போர்த்து கொண்டார் என்று அவருடைய ஆற்றலுக்காக சொல்றாங்க. நான் காணக்களிறு கதற பிளந்த எம் கோன் தாருகாவர முனிவர்கள் அனுப்பிய அந்த யானையை கொன்றது யானை உரி போர்த்து சொல்றார். அப்படிப்பட்டவன் நீங்கள் புகழ வேண்டும்னா என்ன அர்த்தம்? தாருகாவனமுறைவர்கள் கர்மகாண்டிகள், கர்மமே சிறந்தது என்று சொல்றவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் அனுப்பி அந்த யானை தோல் உரிக்கப்பட்டது. அந்த மாதிரி அந்த கர்மகாண்ட நிலைக்கு நீங்க போயிடாதீங்க, கர்மகாண்ட நிலைக்கு போகாதீங்க, ஞானகாண்டத்துக்கு வாங்க. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் சிவன் என்று பரம்பொருள் என்று எண்ண வேண்டும், அதை நீங்க செய்யுங்க. அவ பல தெய்வ வணக்கமாக வேள்வி செய்து கர்மமே சிறந்தது என்று சொல்வதை காட்டிலும் பரம்பொருளா இருக்கிற சிவனை மட்டுமே நீங்கள் ஞானத்தினாலே வணங்கினால் அது உங்களுக்கு துணையாக இருப்பான் அவன் என்பதற்கு தான் காணக்களிறு கதற பிளந்தான். என்ன அதனால் அவனா என்ன பயன் என்றால் வானப்பெரும் கொண்டல் அப்படின்ற கொண்டல்னா மேகம் அர்த்தம். வானப்பெரும் கொண்டல், வானத்திலே மழை பொழிவுகின்ற மேகம் இடிக்கும், அந்த இடிக்கின்ற ஒலி, அந்த ஒலி போல் ஒலி செய்து நம்மை அழைக்கிறான் பெருமான். அதான் அர்த்தம். இயற்கையெல்லாம் பார்த்து அவன் குரல் தான் அதெல்லாம், இடி இடித்தால் அவன் குரல் தான் அந்த கேட்குது நமக்கு, அப்படிதான் வைத்துக்கணும் இல்லையா. பெருமானுக்கு எப்படி குரல் இருக்குமோன்னு எண்ண வேண்டியதில்லை, அதுதான் வானத்திலிருந்து அந்த இடி முடங்கு பார்க்கும். எப்படி இருப்பாரோ என்றால் அவர் மின்னல் மின்னுகின்றது, ஓ இப்படிதான் இருக்கிறான் பெருமான் என்று. அவன் கருணை எப்படி என்றால் மழை பொழிகிறது, எனவே அவன் கருணை. எல்லாவற்றையும் நாம் அப்படி குறிப்பாக பெருமான் நமக்கு தருகிறான். எனவே வானப்பெரும் கொண்டல் அப்படின்னார். அப்போ வானத்திலே அந்த முடக்கம் என்பது அவனுடைய உபதேசம் என்று வைத்துக்கணும், பெருமானுடைய அருளாளர் மூலமாக வர உபதேசம் அல்லது குரு மூலமாக வருகின்ற உபதேசம் வைத்துக்கணும். மின்னல் என்பது தோன்றி மறைகின்றான் பெருமான், குருவாக தோன்றி மறைகின்றான் என்று, ஞான குருவாக வருகிறான் என்று. மழை என்றால் அருள், அவருடைய அருள் இறங்குகிறது பெருமான் திருவருளினாலே நமக்கு உபதேசம் கிடைக்கிறது. அந்த உபதேசம் கிடைத்தால் என்ன, ஊனப்பிறவி ஒழியும், இந்த பிறவி நீங்கிவிடும். அதுதான் அவர் குறிப்பா சொல்றார். வானப்பெருங்கொண்டல்
மால் அயன் வானவர்க்கெல்லாம் கூட பிறவி நீக்குகிறான்ற திருமால் அயன் வானவர்கள்லாம் உயர்ந்த பிறவி தேவர் பிறவின்னு எண்ணுகிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கூட பெருமானை இதுபோல் எண்ணினால் பிறவி நீக்குகின்ற பெருமான் அல்லவா என்று வணங்கினால் அவருடைய பிறவியை நீக்குகிறான். ஏதோ மக்கட்பிறவி மட்டும் அல்ல, எங்களுக்கு இந்த அதிகாரம் தேவையில்லை என்று அவர்களுக்கே அந்த ஞானம் பிறக்கும், ஞானம் பிறக்காம இருக்காது, அவர்களுக்கும் பிறக்கும், மக்களுக்கு பிறப்பது போல அவர்களுக்கும் பிறக்கும், ஏன்னா அவர்களும் புண்ணியம் பண்ணவங்க. ஏதோ சில நேரங்களில் சில காலங்கள் அப்படி இருப்பாங்களே தவிர ஒரு காலத்தில் அவர்களுக்கும் இந்த ஞானம் வருகின்ற பொழுது அவர்களையும் தள்ளுவது கிடையாது, அவர்களுக்கும் அந்த ஞானத்தை தருகிறான் என்பதுதான் மாலையன் வானவர் அந்த ஊனப்பிறவின் அதுவே இழிவான பிறவி. திருமால் அயன் இந்திர பதவியே இழிவான பிறவி, வானவர் பிறவியே இழிவான பிறவின்னா நம்ம பிறவி எப்படிப்பட்ட பிறவி இல்லையா, இன்னும் இன்னும் மோசமான பிறவி மக்கட்பிறவி. எனவே இருந்தாலும் அவளை காட்டிலும் நாம் ஏன் சிறந்ததா சொல்றோம், மக்களை ஏன் சிறந்ததா சொல்றோம்னா இங்கதான் அதிகான அடியார்கள் பிறவி வேண்டாம் என்று நினைக்கிறவங்க, அங்க ரொம்ப கிடையாது, ஏன்னா வசதியா இருக்கிறாங்க. இன்பமா இருக்கிற பொழுது ரொம்ப நினைக்க மாட்டோம், சரி இப்படியே இருந்துக்கலாம், ஒரு வெள்ளு போட்டோம் ஒரு போட்டோம், எதனா வந்தா அப்ப போய் வணங்கிக்கலாம்னு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. நமக்கு பெருமான் அப்படி இல்லை, நாள்தோறும் ஏதாவது ஒரு துன்பத்தை தந்து கொண்டே இருப்பான் இல்லையா, ஏதாவது என்னப்பா இது என்று பிறவியை வெறுப்பதற்கு நமக்குதான் அதிகமான வாய்ப்புகள் இங்க, நிறைய வாய்ப்புகள் என்று சித்தாந்த ஞானபான் பஜ்ரீல முதலியார் சொல்லுவார். அவர் பேச்சுல சொல்லுவார், குருமார்கள் என்று சொன்னால் அது ஞானிகளாக ஞான குரு மட்டும் சொல்லக்கூடாது, நம்மை சார்ந்த அத்தனை பேரும் குருமார்கள் தான் வருது. ஏதோ ஏதோ ஒரு வகையில ஒரு ஞானத்தை தந்துடுறான் ஒவ்வொருத்தான் இல்லையா, அவன் நண்பரா இருக்கலாம் இல்ல உறவா இருக்கலாம், சொந்த பிள்ளை சொந்த பிள்ளையா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அவர்களும் எவ்வளவு ஞானம் நமக்கு வருது. என்ன வாழ்க்கைப்பா என்னப்பா பெத்துதான் போட்டோம் ஆனா ஒன்னும் பயன் இல்லை, என்ன ஆகிப்போச்சு நமக்கெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு என்று ஒன்னொன்னு சலிக்கிறோம் இல்லையா, எல்லாவற்றிலும் ஒரு சலிப்பு நமக்கு வருவதால் அவர் என்ன சொல்லுவார், ஏதோ குரு என்றால் ஏதோ ஞான குருன்னு நினைச்சிக்காதீங்க, பெருமான் எல்லாரையும் வச்சு அவன்லாம் ஒவ்வொரு வகையிலே ஞானத்தை உண்டாக்குறான் நமக்குன்னு, அதான் உண்மை. அதனால இங்கே நம்முடைய பிறவியிலே அதிகமாக இந்த யோசிப்பது, நிறைய பிறவி பற்றி யோசிப்பதும் பிறவி வேண்டாம் என்று எண்ணுவதும் பிறவி துன்பம் என்ற அந்த ஞானம் எல்லாம் வெகு சீக்கிரமாக நமக்கு வந்து விடுகிறது, அப்படி ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறான் பெருமான். அதான் அதுதான் நமக்கு இந்த வறுமை என்பது கூட தரான், நல்குறவு வறுமை என்பது கூட அதுக்கு தான் தருகிறான்னு சொல்வான் நமக்கு. அந்த நேரத்திலும் பெருமானை நாம் எண்ண வேண்டும் என்றுதான் அவங்க பெரியவங்க சொல்றாங்க, வறுமையாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த நேரமும் பெருமானை எண்ண வேண்டும் நாம், அதுக்குத்தான் அதை தருகிறான் என்று சொல்வான், ஞானம் சீக்கிரம் வந்துடும் சொல்வான் அடிப்படை. அதாவது அந்த கதைகள்ல சொல்றாங்க, கதைகள்ல சோகமான கதைகள் தான் மனசுல நிற்கும், இந்த காமெடி கதைகள்லாம் நிற்காது, ட்ராஜடி கதை தான் ரொம்ப நாள் நிற்கும் சொல்வான். அதில் பெரும்பான்மையான கதைகள் ட்ராஜடியாக இருக்கும், நல்ல கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராஜடியாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், இப்போ சினிமாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராஜடியாக இருக்கும் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா. அதுபோல துயரம் என்பது தான் நமக்கு ஞானத்தை தருவது, துன்பம் தான் நமக்கு ஞானத்தை தருவது என்கிறார்கள். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல் என்று வள்ளுவர். கேட்டினும் உண்டு ஓர் உறுதியினர், உனக்கு துன்பம் வருகிறதா அல்லது வறுமை வருகிறதா அது நல்லது பண்றார், ஒரு உறுதி அது நல்லது, எதுக்கு என்றால் அப்பதான் உனக்கு யார் உறவு என்று தெரியும்ன்றார், யார் உனக்கு உறவுன்னு அப்பதான் தெரியும்ன்றார். கஷ்டப்படுகிற பொழுது யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களைத்தான் நீ உறவுன்னு சொல்லணும், அப்ப பார்த்துக்கலாம். அதனால வறுமை வருகிறதே துன்பம் வருதுன்னு கவலைப்படாத, அதனால ஒரு ஞானம் உனக்கு வருகிறது, யாரெல்லாம் உறவு என்று தெரிந்து கொள்ளலாம் என்று எழுதுறார். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல் என்று சொல்றார். அதுபோல இங்க மாலையன் வானவர்க்கெல்லாம் ஊனப்பிறவி ஒழிக்கின்றான் ஒருவனை, அப்போ அவர்களுக்கெல்லாம் பிறவி நீக்கிறான்றதுனால மக்களாகிய நம்முடைய பிறவியும் நீக்குவான்னு அர்த்தம். அதில் அதுவும் நம்முடைய நம்முடைய பிறவியும் உணப்பிறவி தான், இதிலே செம்மாந்து இருந்துடாதீங்க, இன்பமா இருந்துடாதீங்க, இது உணப்பிறவி வேண்டாத ஒரு பிறவின்னு எண்ணுங்க. அப்படிப்பட்ட பெருமானை புகழுமின் புகழ்ந்தால் கூடலாம்,
அவரை அவருடைய சிறப்பை எல்லாம் புகழ்ந்து அறிந்தால் நீங்கள் கூடலாம். அப்ப என்ன சொல்றாருங்க, இந்த பாட்டு மூலமா ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை புகழுமின்னர். நீங்கள் புகழ வேண்டும் என்று சொன்னால் பிறவி நீக்குகின்ற அவரை தான் புகழும்னா என்ன அர்த்தம்? இதுக்குதான் சுந்தர் விளக்கம் தந்தாரங்க. பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தொண்டர் தருகிறா, அவர் தரமாட்டான். நம்ம புகழ்ந்தா கேட்டு தலையாட்டிட்டு போவானே தவிர எப்பொழுதுமே கொடுக்க மாட்டான். பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமின், அவனை பாடுங்க யான. அதுதாங்க சொல்றார், ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை புகழும் என்று. அது எவ்வளவு பெரிய உதவி, பிறவாமை என்பது எவ்வளவு பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தை செய்கிறான். சித்தாந்தப்படி பார்த்தால் பிறவிகளையே நமக்கு எல்லாவற்றையும் காட்டும் உபகாரம், காணும் உபகாரம், அதை செய்கிறான். நீங்கள் இருக்கின்றவரில் காட்டி கொண்டிருக்கிறான், அவனே உட்கார்ந்து கொண்டு காணுகிறான், உங்களுக்காக உட்கார்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான். லயலா காலேஜில் இருந்த பொழுது பிஏ படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அப்ப மாணவி கூட இருந்தாங்க, மாணவர்கள் மாணவிகளாக இருந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் வச்சுருவாங்க, தேர்ட் இயர் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிட்டோம் நாங்கள் தான், எல்லாம் அட்டானமஸ் தானே, நாங்களே வைத்தோம். அதில் ஒவ்வொரு தலைப்பில் ப்ராஜெக்ட் பண்ணும் ஒரு 50 பக்கத்துக்கு எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணுங்க இந்த பசங்கள்லாம், அதுவும் முக்கியமாக பெண்கள் பையன் கூட சரி, என் பேரை சொல்லுவாங்க, பாலு சார் போட்டிருக்கு சார், எங்களுக்கு பாலு சார் போட்டிருக்கு சார் அப்படின்வாங்க. என்னன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் இதை இது படிப்பா அதை படிப்பா அங்கே போய் லைப்ரரி பார்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நாம தான் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா இது இப்படி பாரு, இதை பொருள் இதை சொல்லு இதை சொல்லு உட்காந்துருப்போம். அது சாயங்காலம் 7 மணி கூட அவசர சமயம் 7 மணி கூட உட்காந்துருப்போம். மணி 4:30 காலேஜ் முடியும், 7 மணி கூட உட்காந்துருப்போம். இதை என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆங்கில பேராசிரியர் ஒருத்தர் அவர் இளங்கோன்னு அவர் வருவார், வந்து கிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஏன் இந்த வேலை, ப்ராஜெக்ட்னு சொன்னால் இப்படி போ அப்படி போ அதை படி இதை படின்னு சொல்லிட்டு எழுந்து போகாம உட்காந்துக்கிட்டு இது மாதிரி அதுக்கு சொல்லு இதை படின்னு டிக்டேட் பண்ணுறீங்க, இவனுக்கு டிக்டேட் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கு டிக்டேட் பண்ணுறீங்க, அவனுக்கு பண்ணுறீங்க, எதுக்கு ஒரு நாள் பூரா ஒரு 3 மணி நேரம் ஏன் உட்காந்துக்கிறீங்க? அவர் கேட்பேன். கஷ்டமான வேலை தான், நமக்கு கஷ்டம்தான், நமக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கணுங்க, அது 50 பக்கம் எழுதி ஆகணுமே, என்னடா பண்ணுறதுன்னா தப்பு தப்பாக எழுதக்கூடாது என்று ஓரளவு ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக உட்கார்ந்து கொண்டு நம்ம சொல்கிற பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கே வந்து இன்னொரு பேராசிரியர் ஏன்பா இதெல்லாம் கஷ்டப்படுது, அது வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு வேலையாக இருக்கும், அந்த ஒரு மாதம் அப்படி இருக்கும், கடைசி நேரத்தில் அப்படி இருக்கும், லாஸ்ட் செமஸ்டர் அப்படி இருக்கும். பெருமான் எப்பொழுதுமே விடாமல் எல்லா உயிர்களுக்கும் காட்டிக்கொண்டும் கண்டுகொண்டும் இருக்கிறானே, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். நாம் பார்ப்பதையெல்லாம் அவரும் பார்த்தாகணும். நான் அதுக்கு வேற உதாரணம் சொல்றது, இப்போ இந்த உதாரணம் இப்போ உங்களுக்கு சொன்னேன், வேற உதாரணம் சொல்றது. 1000 ஒரு 4 ஆண்டு இருந்துட்டு பின்னால் சென்னைக்கு நான் வேலைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்த பொழுது எனக்கு தெரிந்த உறவினர்கள், எங்கள் மனைவி பக்கம் என்னுடைய பக்கம் எல்லாம் இருக்காங்க இல்லையா கிராமத்தில், அவங்களாம் விடாமல் ஏதாவது ஒரு வாரம் சனி ஞாயிறுல வந்துடுவாங்க வீட்டுக்கு. என்ன மெட்ராஸை சுற்றி காமிக்கணும், சுற்றி காமிக்க வந்துடுவாங்க. எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அது. என்னென்னா அவளை அங்கேருந்து ட்ரெயினில் போய் அழைச்சிட்டு போய், இதான் கடற்கரை, இதான் எல்ஐசி, இதுதான் மியூசியம், அப்போ ஜூ அங்கேயே உள்ளே இருந்து, இதுதான் ஜூ என்று வாரந்தோறும் காண்பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எத்தனை தடவை பார்க்கறது, கடற்கரை எத்தனை தடவை பார்க்கறது, எல்ஐசி எத்தனை தடவை பார்க்கறது. நான் அதைத்தான் உதாரணம் சொல்லுவேன், வாரந்தோறும் வந்து பார்க்குறேன், வாரந்தோறும் ஏதோ சில நாளைக்கு வரமாட்டாங்க, சில வாரம் வரமாட்டாங்க, பெரியா அப்பா வரலவா அப்படின்னு இருக்கும். ஏன்னா முதல் முறையாக சென்னைக்கு வந்தபொழுது பெரிய அவஸ்தை, நம்மளால மெட்ராஸ் வந்துட்டா எல்லாம் பார்க்கணும் வாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, சில பேர் சினிமா பார்க்கணும் வந்துடுவாங்க, பெரிய பெரிய சினிமாவுக்கு போய் சினிமா தேட்டர் அங்கே வந்து அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இதை எத்தனை முறை நம்ம பார்க்கறது பண்ணுறது. அப்போ நான் நினச்சிக்கிறேன், பெருமான் காணும் உபகாரம்னு சொல்கிறாங்களே, பெருமான் எத்தனை முறை காணுகிறான், அதை ஒவ்வொருத்தருக்கும் காணுகிற. நாம் புதுசாக பார்க்குறோம் இல்லையா, இந்த பாட்டை இப்போ படிக்கிறோம், புதுசாக படிக்கிறோம். பெருமானுக்கு இது ஏற்கனவே தெரியும், திருமலர் காலத்தையும் தெரியும், 5வது நூற்றாண்டுலேயே பாடிய பாட்டுப்பா, படிக்கிற போதெல்லாம் நான் கூட இருக்க என்று காண உபகாரமாக பெருமான் செய்கிறது எண்ணினால் எவ்வளோ பெரிய கருணையாளம். சொன்னதையே திருப்பி சொன்னால் நமக்கு கோவம் வருதா இல்லையா, கேட்குறவன் வச்சுக்கோங்க, சார் என்ன சொன்னீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்றான்.
ரெண்டாவது கொஞ்சம் கோபத்தோடு சொல்லும், இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு மூன்று நான்கு தடவை கேட்டான்னா, சார் என்னங்க இது, இது புரியலையா உங்களுக்கு, கோபம் வந்துருக்குறாங்க இல்லையா. பெருமான் எத்தனை முறை அறிவிக்கிறான், நம்ம எத்தனை முறை அறிவிக்கிறான், புத்தி வருதா நமக்கு, வரலையே புத்தி வரல. பிறவி துன்பம்தான்பா துன்பம்தான்பான்னு அறிவிக்கிறான். நாம் நினைக்கிறோமா அப்படி, சாமி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் இன்பம் இருக்கு இல்லையா, அன்பை இருக்கு இல்லையான்னு அதை சொல்கிறோம் இல்லையா. பிறவி முழுமையாக துன்பம் என்று எண்ணுகிற பொழுதுதான் அந்த ஞானம் நமக்கு பிறக்கும், அது வழி பிறக்காது. அப்போ காட்டு உபகாரம் காணும் உபகாரம் தான், பிறவியை ஒழிப்பது இருக்கட்டும், அந்த ஞானம் வந்தால்தான் பிறவி ஒழிக்க முடியும். இல்லைன்னா பிறவி ஒழியாரே ஒழிச்சுடுவோம், போயா இப்படிலாம் திரு திருப்பி கேட்குறையே உங்களோட நான் எப்படி இருக்கிறது, ஒழிச்சுடலாம் பிறவியை, ஆனால் அது செய்ய மாட்டான். ஞானம் வந்தாலுடைய பிறவி நீங்காது. எனவே ஊனப்பிறவிலே இருந்து கொண்டே நம்மோடு இருந்து கொண்டே காட்டுகிறான் காணுகிறான், காண்பாரார் கண்ணுதலாய் காண காட்டா காலேன்னு. நீ காட்டவில்லை என்றால் யார் அறிய முடியும், ஊனக்கண் பாசம் உணராப்பதி சொன்னார் இல்லையா, ஊனக்கண் பெருமானை அறியார், இதையெல்லாம் அறியும், இதையெல்லாம் கூட அவனால் தான் அறிய முடியும் என்று சொல்றார். அப்ப ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை புகழ்வின், அப்படி புகழ்ந்தால் கூடலாம் என்றுதான் வைத்துக்கணும். அந்த காணக்களிரு கதற பிளந்தயம் கோன் என்பது அவருடைய ஆற்றல், பெருமானுடைய ஆற்றலை சொல்லி. அதுபோல் கர்மகாண்டிகளுக்கெல்லாம் பாடம் சொன்னானே பெருமான் என்ற அதை எண்ணி நீங்கள் புகழ வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு பிறவி நீங்கும் என்றார். பிறவாமையை காட்டுகின்ற பெருமானைவன் அவனை புகழ வேண்டும், வேறு மற்றவர்களை புகழ்ந்தால் அது பிறவி நீங்காதுன்னு. வானப்பெரும் கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிரு கதறப் பிளந்தையும் கோனை புகழுமின் கூடலும் ஆமை கூடலாம் என்று சொல்ற, நிச்சயமாக அவரை அடைகின்ற பெரும் பேரு கிடைக்கும். அடுத்து 65வது பாடல். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனை தான் இன்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார், ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் இன்று அழைப்பன் அழைப்பது ஞானம் கருதி என்ன. 60வது பக்கத்தில் அதுக்கு விளக்கம் இருக்குது உங்களுக்கு, 70, 71 கூட நான் கொஞ்சம் அந்த பாட்டு கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்குறேன், ஒரு மூணு பக்கத்துக்கு கொடுத்துருக்குறேன், அது பார்த்து கொஞ்சம் பாருங்க. 70வது பக்கத்தில் வானின்று அடைக்கும் மழை போல் இந்த பாட்டு தான், இறைவனும் தான் என்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் அப்படின்னா. வானத்துல மழை பெய்வதற்காக இடி இடிக்குது இல்லையா, இடி இடிப்பதனால என்ன தெரிஞ்சுக்கணும், சரி மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். மழை வரப்போகிறது என்பதற்கு அறிகுறியாக வானத்திலே இடி இடிக்கிறது. அதுபோல் இறைவன் நம்மை ஆட்கொள்ள வருகின்ற பொழுது வருகை என்று அழைப்பான் அப்படின்றார். வானின்று அழைக்கும் மழை போல் அழைப்பான்றார், அந்த குரல் கேட்கும், இல்லை என்றால் வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணையினார், வா என்று சொன்னார் சொல்றார். எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் எழுதிருக்கிறேன். அதாவது அந்த 70வது பக்கத்துல கடைசியில் எழுதிருக்க பாருங்க, வா என்ற வான் கருணை திருவாசகம், அங்கே வா என்று போனார் அது எங்கோலோ அப்பரடிகள். அந்த திருவாயூரை சொல்ற பொழுது எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வா என்று போனார், பாப்பான்னு சொல்லிட்டு போறான்ற. அப்ப அழைக்கிறான்றதுக்கு திருமலை சொல்றதுக்கு பின்னால வந்த அருளாளர்களுடைய வாழ்க்கை செய்ய எடுத்துக்காட்டா இருக்கு இல்லையா. அப்ப அவருக்கு வான்தான் சொல்லியிருக்கான் பெருமான், திருமலருக்கும் சொல்லியிருப்பான் இல்லையா. எனவே அழைக்கும் தான் என்று அழைப்பான்றார், அழைப்பதை தயங்குவார். சில பேருக்கு சந்தேகம் வருது என்றார், அதான் எடுத்துட்டேன் சொன்னார், அழைக்குங்கள் என்று தயங்குவார். அங்க எழுதுக, தயங்குவார் என்றால் ஐயப்படுகிறார்கள், ஐயப்படாதீங்கன்றாங்க பாடுகின்ற அருளாளர்கள், ஐயப்படாதீங்க யாதும் ஐயற வேண்டாம் என்று சொன்னார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயிரவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம், ஐயம் வேண்டாம், சந்தேகப்படாதீங்கன்னு. அதுபோல தயங்குவார்னர், சில பேர் சந்தேகப்படுறாங்களே
இறைவன் அழைப்பானா என்ற ஐயம். அதுக்கு தான் என்ன சொன்னார், வானின்று அழைக்கும் மழை போல் அப்படின்னார். மழையை பாருங்க, மழை எப்படி பெய்யுது? மழை வருமானு கேட்டா, இடி இடிக்குது மின்னல் மின்னுது, மழை வருமானு கேட்டா, மழை வருதே, இடி இடித்து மின்னி மழை வருகிறது அல்லவா. அப்ப மழை பெய்வது எவ்வாறு? அதுபோல்தான் பெருமானுடைய அருளும். மழை எப்படி பெய்கிறதோ நம்முடைய வேண்டுகோள்ல பிறக்கல. நீங்க மழை பெய்ய வேண்டும் எவ்வளவுதான் நீங்கள் வேண்டினாலும் வருமா? தானா வந்தாலும் உண்டு. எனவே மழை பெய்வது எவ்வாறோ அதுபோல் பெருமானுடைய அருளும் வரும், மேலிருந்து வரும்ன்ற. அதுக்குத்தான் நாங்கள் எழுதியிருக்கிறேன், மழை பெய்வது போல அவருடைய அருட்குரல் அழைக்கும். வான் சிறப்பு என்ற திருவள்ளுவருடைய அதிகாரத்துக்கு உரை எழுதும் பொழுது, கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பு என்று எழுதுகிறார். பரிமை எழுதுகிற உரையில கடவுளது ஆணை என்றார் பாருங்க. மழை என்பது கடவுளது ஆணை, அருள் போல. ஆணைனா அருள் தானே, சிற்சக்தி அருள் தான். எனவே கடவுளுடைய அருள் வான் மழையாக நமக்கு வருகிறது. ஏன் உலகம் நடக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கின்ற அறம்பொருள் இன்பம் எல்லாம் நடக்கணும். இதற்கெல்லாம் ஏது மழை? அறம் தவறாமல் நடப்பதற்கும் பொருள் சேர்ப்பதற்கும் இன்பம் பெறுவதற்கும் மழை முக்கியம் என்று அது கடவுளது ஆணை. அப்ப கடவுளுடைய ஆணையாக அறம்பொருள் இன்பம் நடப்பதற்கு மழை துணையாக இருக்கிறது என்றால் அவன் அருள் துணையாக இருக்கிறது என்றுதான் பெருமை எழுதுகிறார். அதேதான் மணக்குடவர். வான் சிறப்பு என்றால் மழையினது தன்மை தலைமையை கூறுதல், மழையினது தலைமையை கூறுதல். அதுக்கு தலைமையை கொடுக்கணும், சிறப்பு கொடுக்கணும். இது கடவுள் செய்கைத்து ஆதலால் அது கடவுள் செய்கை எனவே அதை சிறப்பாக சொல்லணுன்ற. மழைக்கு ஏன் சிறப்பு தரணும்? அது தலைமையானது என்றால் அது கடவுள் செய்கை என்று மணக்குடவர் எழுதுறார். சிந்தாமணி நடிகத்தில் கருவி மாமழையினர், கருவி மாமழையினர். கருவி என்றால் இந்த உலகம் நடப்பதற்கு கருவி, துணை. மழைதான் நமக்கு துணை, மழையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை. இதெல்லாம் சொல்றோம். வடிவேலி செட்டியாருடைய உரையில, ஒவ்வொரு சிருஷ்டியின் ஆரம்பத்திலும் கடவுளிடத்து ஜீவர்களின் கால கர்ம பரிபாகத்திற்கு இணைய இவ்வளவு காலம் மழை உண்டாகுக, இவ்வளவு காலம் குளிர் உண்டாகுக, இவ்வளவு காலம் வெயில் உண்டாகுக என்ற தொடக்கத்தினவாக சங்கற்பம் உண்டாகின்றது என்பது சாஸ்திர நிச்சயம். சாஸ்திரங்களில் இவ்வளவு காலம் மழை பெய்ய வேண்டும், இவ்வளவு நாள் வெயில், இவ்வளவு நாள் குளிர் என்றெல்லாம் மாறுதலே, பருவகாலம் மாறுதல் இல்லையா, இதெல்லாம் பெருமானுடைய சங்கற்பம் என்கிறார். எனவே அதனால்தான் தொல்காப்பியத்தில் நிலம் பொழுது இரண்டும் முதற் பொருள்னாங்க, முதற் பொருள்னாங்க, முதல் பொருள் நிலமும் பொழுதும் அல்லது காலமும். காலம் என்பது முதல் பொழுது நமக்கு, நிலம் என்பது முதற் பொழுது. ஒரு இடம் வேண்டும் நமக்கு, த டைம் அண்ட் ஸ்பேஸ் தான், அதேதான் காலமும் பொழுதும். ஆனால் பொழுதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, பொழுது போக்கக்கூடாதுன்றாங்க. பொழுதுதான், பொழுது போக்கக்கூடாது, வீணாக்கிடாது. பெரிய காலம் அது, உண்மையை நமக்கு கிடைத்த ஒரு வரம் அது. ஒவ்வொரு கணமும் நமக்கு வரம். அதான் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் காலத்தை பற்றி கவலைப்படாமல் பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறார்களே, அவளையெல்லாம் எழுதும் கீழ்கணக்குனார் அப்பர் பெருமான். எனவே நல்ல சமயமடா இதை நடுவ விடுவாயோ, குழந்தைகளுக்கு பாடுற பாட்டில் நல்ல சமயமடா இதை நடுவ விடுவாயோன்னார் நாமக்கல் கவிஞர் என்று நினைவனக்கு அப்படி வாடுறார். எனவே கருவி மாமழை, எனவே வானின்று அழைக்கும் மழை போல் என்பதனால இறைவனுக்குடைய அருளை சொல்வது, கருணையை சொல்வது மழை. எப்படி இடி முடக்கம் வா என்று இடி முடக்கம் முடங்கி மழை பொழிகிறதோ, அதுபோல் பெருமான் அருள் புரிவதற்கு வா என்று சொல்லுவான். அதனால் பல பேர் அவனை வணங்கி அதற்கு ஈடாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்றார்கள். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் ஞானசம்பந்தர். எங்கே பிறந்தா என்ன, யாதா பிறந்தால் என்ன? எங்கேனும் யாதாகி பிறந்திருந்தாலும் கூட தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரிவான் அப்படின்ற. வானின்று அடைக்கும் மழை போல்றதுக்கு பின்னால வந்த திருமுறை ஆசிரியர்கள் அவ்வளவு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றார், ஆணின்று அழைக்கும் அதுபோல் ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க மழையை பார்க்குறீங்க,
அதுபோல ஆண் என்றால் தாய்ப்பசு, கன்று என்ற தாய்ப்பசு, அது அடைக்கின்றது என்ற. அந்த கன்றை அடைக்கிற பொழுது ஒரு வகையா கதறும், தாய்ப்பசு. அதுபோல் அடியார்களை வா என்று அழைக்கிறான், தாய்ப்பசு போல கன்றுகளாக இருக்கின்ற ஆன்மாக்களை அழைக்கிறான். எனவே அதை நீங்க வந்து பொய் என்று சொல்லாதீங்க, சந்தேகப்படாதீங்க என்று சொன்ன. அதான் வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் என்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆண் என்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் அழைக்கிறேன். நான் என்று அழைப்பது, நான் இன்றைக்கு அழைக்கிறேன், அது ஞானம் கருதியே என்ன. நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே, ஞானத்திற்காக என்ன, மற்ற காரணம் இல்லை என்ன. அவ பெருமானை அழைப்பது எதற்காக என்றால் ஞானத்திற்காக. பெருமா நம்மை அழைப்பது எதற்காக என்றால் ஞானம் தருவதற்காக, அதுதான் அழைக்கிறார். ஞானம் தருகின்றவர்களுக்குத்தான் வா என்று கூப்பிடுகிறான்னு வைத்துக் கொடுணும். மற்றெல்லாம் கொடுப்பதற்கு வானு கூட மாட்டான், வாப்பா உனக்கு அது தர இது தர சொல்ல மாட்டான். நாம தான் கேட்கிறோம், அதெல்லாம் கேட்கிறியா சரி கொடுக்குறோம்பானும். ஆனால் அவன் அழைத்தால் அவன் ஞானம் கொடுப்பதற்குத்தான் அழைக்கிறான். நாவுக்கரசு பெருமானை சமணத்திலிருந்து ஏன் அழைத்தார் பெருமான், ஞானம் தருவதற்காக தான் அழைத்தார். திரு திலகவதியார் வேண்டுகோள் இருக்கட்டும், அவருக்கும் அந்த ஞானம் வர வேண்டும் அல்லவா என்றுதான் அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அருளாளர்களை எல்லாம் ஏன் சுந்தர ஏன் தடுத்து சொல்றார், ஏன் சொல்றார், அவளை தடுத்து ஏன் ஆட்கொள்கிறார், ஞானத்தை தருவதற்காக ஆட்கொள்கிறார். எனவே ஞானம் கருதினால் நாம் அவனை அழைத்தால் அவன் எளிமையா தந்துடுறான். அதான் திருமலை சொல்றார், மற்றவர்கள் எல்லாம் ஒரு பயன் கருதி வழிபடலாம், வேறு ஒரு பயன் இருக்கலாம், ஆனால் நான் வணங்குவது, நான் அழைப்பது ஏனென்றால் ஞானம் கருதி அழைக்கிறேன் என்று சொன்னார். அதற்குத்தான் இப்போ அந்த ஒரு விளக்கம் நம்ம எழுதியிருக்கிறோம். அதாவது ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், அது நமக்கு எல்லாம் தெரியும், அடிக்கடி தெரியும். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானை உன்னை பருகுவேன். அப்புறம் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்வேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். திருவண்ணாமலை பரிகத்துல ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்வேல் ஊனத்திரளை நீக்குவான், பிறவியை நீக்குவான், ஊனத்திரளை நீக்கும் அவன் அதுவும் உண்மை பொருள், உண்மை பொருள் போலும். அது உண்மை அல்லவா, பிறவியை நீக்குவது உண்மை அல்லவா, ஞானத்திரளாய் இருப்பதும் உண்மையல்லவா நம்முடைய பெருமான் என்று சொல்றார். அப்புறம் இன்னொரு பாட்டை சொல்றார், ஊனம் இளராய் உம்பர் வானத்து உறைவார். திருஞான சம்பந்தம், ஊனம் இளராய், ஊனமாகிய இந்த ஊனுக்குள்ளே அகப்பட்டு கொள்ளாமல், ஊராகி இந்த பிறவி இதிலே அகப்படாமல் உம்பர் மேல் மே உம்பரவானம் என்றால் சிவலோகம், சிவலோகத்திலே உறைவார் அப்படின்னு. அதுவரையில் அந்த ஞானத்தை சொன்னது, ஞானம் என்றால் என்ன என்பதற்கு சில விளக்கம் அதை மட்டும் இங்க சொல்லிடுறேன். பதார்த்தங்கள் பார்க்க வரும் ஞானம் பல ஞானம், அது அஞ்ஞான விகற்பம். சொல்லையும் பொருளையும் உணர்ந்து, சொல்லை தெரிந்து கொண்டு உலகப் பொருள்களை பார்க்கிறோம் இல்லையா, அதான் பதார்த்தம். பதார்த்தம் என்றால் சொல்லால் விளக்கப்படுகின்ற பொருள், அதான் பத அர்த்தம் பதார்த்தம். அதனால் வருகின்ற ஞானம் பதார்த்த ஞானம், அது சுற்றுணர்வு. பதார்த்த ஞானம் சொல்லினாலே ஒரு பொருள் அறிந்து கொண்டால் அது சுற்றுணர்வு, அது அஞ்ஞான விகற்பம்ன்றான். அது இல்லாமல் காலதேசத்தும் ஒட்டிய அபரஞானம் காட்சி உரை அளவைகளால் கருதல் என்னும் அனுமானத்தால் அறிதல், நூல்களால் வருகின்ற அறிவு, அதெல்லாம் அபரஞானம். முதல்ல பதார்த்த ஞானம், அப்புறம் நூலறிவினாலே, நூலறிவாலே வரு கற்றதனால் வருகின்ற அறிவு கல்வி, அது அபரஞானம். அதற்கடுத்தது வாட்சிய வாசக ஞானம், அதான் கேட்டல், கேட்கிறோம், நாம அறிகின்ற கேட்கிற பொழுது சொல்லின் பொருளை உணர்கின்றோம். வாசகம் என்றால் சொல், வாட்சியம் என்றால் பொருள். சொல்லிட்டு என்ன பண்றோம்,
இது சொல் அது பொருள் என்று சொல் வேறு பொருள் வேறாக என்றும், பதார்த்த ஞானத்தில் சொல்லும் பொருளும் வேறு வேறு அல்ல என்று அந்த உணர்வு வரல, சொல் வேறு பொருள் வேறு என்ற உணர்வு வரல. கல்வியறிவு வந்த பின்னாலே, அபரஞானமாக இருக்கின்ற கல்வியறிவு வந்த பின்னால் சொல் வேறு பொருள் வேறு என்ற அந்த ஞானம் வருகிறது. அது வாசிய வாச்சிய வாசக ஞானம். அப்படி சொல்லால் வரும் பொருள் உணர்வு உயிரின் வேறாக நிற்பது அபரஞானம். உயிர் பொருள் அல்ல, உயிருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சொல் வேறுதான், உயிர் வேறுதான். சொல்லால் அறிகின்ற அறிவுதான், ஆனால் உயிருடைய நிலை வேறு, சொல்லால் வருவதல்ல. எனவே அது அபரஞானம். அப்புறம் மொழிகளால் வரும் கேட்டல் அறிவுக்கு பின்னால், இவையெல்லாம் கேட்பது. அப்புறம் சிந்திக்கணும். அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற வேறுபாட்டுடன் நிகழ்ந்தால் அது சிந்தித்தல். கேட்டல் வந்தாச்சு, வாசக வாச்சியம், இது சொல் இது பொருள், சொல்லும் பொருளும் வேறும் வேறு என்று அந்த உயிர் உணர்தல். அதற்கு பின்னால் சிந்திக்கிறோம். சிந்திக்கிற பொழுது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற வேறுபாட்டுடன் நிகழ்ந்தால் அது சிந்தித்தல். நான் அறிகிறேன், இந்த பொருளை அறிகிறேன் என்று சொன்னால் அது சிந்தித்தல். அதே நிலையிலேயே சிவன் நான் என்றும் சொல்லலாம். சிவன் ஞான் என்பது திருவுடி ஞானம், அபரஞானம் தான் அதுவும். நான் சிவன் என்று சொன்னாலே திருவுடி ஞானம்தான். நான் சிவன் சொல்ற பொழுது நான் ஒன்று சொல்லியா? எனவே அறிபவன் அறியப்படுகின்ற பொருள் அறிவு மூன்றும் இருப்பதாலே திருவுடி ஞானம், அதுவும் அபரஞானம் தான். எதெல்லாம் அபரஞானம் சொல்றாங்க பாருங்க. பதார்த்த ஞானம் அபரஞானம், நூலறிவினாலே வருகின்றது அது அந்த கலைஞானம், அது அபரஞானம். அதற்கடுத்தது அளவைகளால் அறிந்தால், அளவைகளால் அறிந்தால் அந்த ஞானம் அளவை ஞானம். வாசக வாக்கிய வாசக வாசக வாக்கிய ஞானம் அது. அதுக்கடுத்தது திரிபுடி ஞானம். இவையெல்லாம் அபரஞானங்கள். உங்களை எழுதியிருக்க பதார்த்த ஞானம், அளவை ஞானம், வாசக வாக்கிய ஞானம், திரிபுடி ஞானம், இவை யாவும் அபரஞானங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்டல் சிந்தித்தல் தெளிதலுக்கு போகின்ற இதையெல்லாம் போன பின்னால் வருவது தான் திருஞானம். திருஞானம் என்பது தான் சிவஞானம், அதுதான் பரஞானம். சித்தியாருடைய பாடல் தான் வருது, வேற எங்கேயும் வரல, இது சித்தியார் தான் வருது. அர்த்தம் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். திருஞானம் இவையெல்லாம் கடந்த ஞானம் சிவஞானம், ஆதலால் சீவன் புத்தர் சிவமே கண்டிருப்பர். சித்தியாரில் சூத்திரம் 11வது சூத்திரம் பின்னால் சொல்கிறார், அது ஞானத்தினுடைய வகையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் கடந்து போகிற பொழுது திருஞானம் என்று வரும். மற்றெல்லாம் அபரஞானம் தான். கேட்டல் சிந்தித்தெல்லாம் இதையெல்லாம் உங்களுக்கு அபரஞானமாகத்தான் வரும். அது அறிகின்ற முறை பலவாக அறிகின்றோம். பதார்த்த ஞானமாக அறிகின்றோம், அளவைகளால் நாம் அளவைகளால் நாம் அறிகின்றோம், நூல்களாலே கலைஞானமாக நூல்களினாலே அறிகின்றோம். அப்புறம் மற்றவர்கள் சொல்லுகின்ற உபதேசம் கேட்டல் உபரைய பலவற்றை பொருள் விளக்குறாங்க இல்லையா, வாசக வாட்சிய ஞானமாக உணர்கின்றோம். அப்புறம் திரிபுடி ஞானமாக உணர்கின்றோம். இதையெல்லாம் கடந்தால்தான் திருஞானம், அதுதான் பரஞானம். அந்த உணர்வே ஏகனாகி நிற்றல், ஏகனாகி இறைவனை நிற்றல் என்பதுதான் சிவஞானம். அந்த உணர்வு தான் மெய் உணர்வு, மற்றதெல்லாம் பொய் உணர்வு. ஏகனாகி இறைவனை நிற்றல் தான் மெய் உணர்வு. அது யாருக்கு என்றால் சீவன் முத்தர்களுக்குத்தான். அதனால இங்க என்ன சொன்னார், அந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும், பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பரஞானத்தால் பார்த்திருப்பார்கள். பரஞானத்தால் பார்க்கின்றவர்கள் பதார்த்தங்கள் பாரார், பதார்த்தங்களை பார்க்க மாட்டாங்கன்னு வரும். அதனால திருஞானம் இவையெல்லாம் கடந்த ஞானம் சிவஞானம், ஆதலால் சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பார்கள், அதுதான் பரஞானம். இப்ப திருமூலர் சொல்றது நான் என்று அழைப்பது ஞானங்கிறது என்ன, அது என்ன பதார்த்த ஞானமா அளவை ஞானமா, அதெல்லாம் நமக்கு சொன்ன நமக்குள்ள படிநிலைகள் அதெல்லாம். அவர் சொல்றது சிவஞானம் கருதியே பரஞானம் கருதியேன்னு வச்சுக்கணும், அங்க ஞானம் தான் இருக்குது பாட்டுல. நான் என்று அழைப்பது பதார்த்த ஞானத்தெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதற்கு மேல் இருப்பது
தனிப்பாடல் ஒன்று தான் அந்த பாட்டு. என்கிட்ட தனிப்பாடல் புக்கு எங்கேயோ வச்சுட்டு தேட சிலவற்றை தேடுறது கிடைக்க மாட்டேங்குது. இந்த தனிப்பாடலில் எந்த ஊர் என்று என்னை கேட்கிறா, இருந்த ஊரை சொல்லவா வந்த ஊரை சொல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு தான் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சினிமாவில் ரொம்ப அழகாக பாடினார். அந்த பாட்டு எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா என்று. அதில் மேலூரு போவதற்கு இன்னும் வேலை வரவில்லைன்னு, மேலூரை பார்த்து விட்டேன் விழியூரில் விழுந்து விட்டேன் வரிசையாக வரும் எல்லாம் சொல்லும். எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ப்பா, எல்லாம் பார்த்துட்டேன். மேலூரில் மேலூர் போவதற்கு இன்னும் வேலை வரவில்லைன்னு. அந்த மாதிரி திருமலை என்ன சொல்றார், பதார்த்த ஞானம் பார்த்து விட்டேன், வாசக ஞானம் பார்த்து விட்டேன், வாச்சியான எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பரஞானம் பார்க்க வேண்டும் அல்லவா என்று நான் இன்று அழைப்பது இப்பொழுது ஞானம் கருதியே அப்படின்னா. எனவே திருமூலருக்கு உரியது அந்த சிவஞானம். நம்ம யாராவது சொல்றார், நீங்களும் இப்படி சந்தேகப்படாதீங்க, அவன் எல்லாருக்கும் ஆண் என்று அழைப்பது போல என்றார். தாய்ப்பசு போல உன்னை அழைப்பான், நீங்களும் அப்படி அது போல கன்று போல நீங்க கத்துங்க. அவன் தாய்ப்பசு போல கத்துனா நீங்க கன்று போல கத்துங்க, அப்பதான் தெரியும் இருக்கிற இடம் தெரியும் இல்லையா. அவன் கத்தத்தோடு இருக்கக்கூடாது, நீங்களும் கத்துங்க. கத்தினால் அதான் கற்றாவின் மனம் போலன்னு, கற்றாவின் மனம் போலன்னு கசிந்துருக்க வேண்டும் என்ன. தாய்ப்பசு கதற கன்றும் பிரிந்த கன்றும் கதறும் அல்லவா, அதுபோல் என்ற சுந்தர பெருமானை பெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ளுகிற பொழுது சேக்கட அந்த உதாரணம் தான் சொல்ற. தாய்ப்பசுவை பிரிந்த கன்று போல் கதறினார் கதறினார்ன்ற சுந்தரர் கதறினார். அப்ப ஆணென்று அடைக்கும் அதுபோல் என் நந்தியை, நான் என்று அடைப்பது ஞானம் கருதியே என்று சொன்னார். சரி, அதான் அந்த பாட்டுக்குள்ளது. வானின்று அடை அது என்ன முக்கியமா, நாம் பெருமானமை நம்மையும் அடைப்பான், குரல் கொடுத்து அடைப்பான்னு நம்புங்க. அது ஒன்று, குரல் நமக்கும் கேட்கும் அதோட சந்தேகம் கிடையாது. சுக்குமை வாக்கு நிலைக்கு நீங்க போனா நிச்சயமா கேட்க போதும். அவர் யாருக்கும் வஞ்சம் கிடையாது. ஞான சம்பந்தத்துக்கு தான் நான் பேசுவேன், அப்பர்கிட்ட தான் பேசுவேன்னு அவர் நம்மகிட்டலாம் முறைச்சும் இல்லை, எல்லார்கிட்டும் பேசுற ரெடியா இருக்கிறார் அவர் இல்லையா. வானின்று அடைக்கும் மடைபோல் இறைவனும் தானின்று அடைக்கும் கொள் என்று தயங்குவார், ஆணின்று அடைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் என்று அடைப்பது ஞானம் கருதியே. சரி, அப்ப அந்த வாழ்த்துவது மாணவர்கள் பாட்டை எடுத்து போட்டிருக்காங்க, உரிமையா எடுத்து போட்டிருக்காங்க, வாழ்த்துவதும் மாணவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்த பாடல், மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பண்ணகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தேன் என்று காதலித்தேன் அப்படின்னு. பெருமான் எங்கன்னு கேட்கிறான், எங்க சார் இப்ப, அதாவது இந்த இரணியனுடைய கதையில வரும் பிரகலாதன் கேட்கிறான். அந்த இரணியன் பிரகலாதனை பார்த்து, இங்க இருக்கிறானா உங்க கடவுள், இங்க இருக்கிறானா கடவுள், சூடல் இருக்கானா திரும்பல் இருக்கிறானான்னு கேட்கிறான் இல்லையா, இங்க இருக்கிறான் இங்க இருக்கானா அந்த மாதிரி கேட்கிறாருங்க. ஐயா மண்ணில் இருக்கிறாரா பெருமான், மண்ணகத்தான். விண்ணில் இருக்கிறாரா, விண்ணகத்தான். நீ எதை கேட்டாலும் அங்க இருக்கிறான்ற. மண்ணகத்தானா ஒக்கும், அவன் அங்க அங்கதான் இருக்கான், மண்ணகத்தான் ஒக்கும். வானகத்தான், வானகத்தான் அங்கே இருக்கிறான். விண்ணகத்தான், வானம் விண்ணு ரெண்டு பிரிக்கிறார் பாருங்க, வானம் என்றும் விண்ணு என்றும் பிரிக்கிறார். விண்ணகத்தானா, ஆமாம். வேதகத்தானா, ஆமாம். பண்ணகத்தானா, எல்லாரும். அப்புறம் கண்ணகத்தேனர், உன் கண்ணில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான், உன் கண்ணில் இருக்கிறான்ப்பா பெருமான் என்று அந்த வார்த்தையை சொன்னார். அதுதான் இப்போ நம்ம பார்க்கறது. அங்கே உங்களுக்கு 72 பக்கம் அந்த குறிப்பு நான் கொடுத்துருக்குறேன். பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கேனர், அதாவது அவனுக்கு பண்களில் இசை பண்ணின் மேலே அவனுக்கு பற்று உண்டு, பெருமானுக்கு விருப்பம் உண்டு. அந்த இசையினுடைய விருப்பத்தினாலே வீணை வாசிக்கிறான், உடுக்கை அடிக்கிறான், வீணை வாசிக்கிறான், நடனம் ஆடுகிறான். இதெல்லாம் அந்த காதலியே வேற கந்தர்வர்கள் ரெண்டு பேரும் காதலை போட்டுருக்கிறான் என்றால் அவ்வளோ இசையா அவர் இசை எந்த நேரமும் அந்த காதலை போட்டு உட்காந்துக்கிறோம் இல்லையா. நம்ம அது டிராவல் பண்ணுற பொழுது கட்டாயம் காதலை போட்டு அது உட்காந்து பாட்டை கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சிங்கப்பூர்ல 1990 வந்தபோது, அதான் வேறுபாடு தக்கா சொல்றேன், 1990 தான் முதல்ல சிங்கப்பூர் வந்தேன்.
அப்ப இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த மெட்ரோல எல்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பான், சத்தமே கேட்காதுங்க, ஓசையே கேட்காது, நான் ஓசையை பார்க்கல, அமைதியாக உட்கார்ந்து விட்டு பிடிச்சி புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பான். அது ஏதோ நாவல் கூட இருக்கலாம் வச்சு, ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்தான். இப்ப பாக்குறேன் யாரும் படிக்கல, எல்லாம் காதல ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் மட்டும் இல்ல, எல்லாம் இங்கேயே விடுதான், எல்லாம் இங்கே விடுதான். அந்த படிப்பு கொஞ்சம் மாறி போய் காலம் மாறி போச்சு. அதே மாதிரி நாங்கள் பேச ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் பேச, ட்ரெயின்ல பெட்ரோல் பேசவே மாட்டாங்க, எம்ஆர்டியில நீங்க ஏறிட்டே அமைதியாக இருக்கும். இப்ப எல்லாம் ஒரே சவுண்ட் சத்தம், எல்லாம் காலம் மாறி போச்சு, இல்லை அங்கேயே அமைதி இல்லை. அதை சொல்றார் பெருமான், எப்பொழுதுமே அந்த இன்னிசையை கேட்டுக் கொண்டிருக்கிறான், வீணை வாசிக்கிறான், பண் சுமந்த பாடல் பரிசு படைக்கின்றான் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா. எனவே பண்ணகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கு கண்ணகத்தே நின்று நான் அன்பு செய்கிறேன் என்றால், அந்த கண்ணகம் என்பது கண் என்பது அவனுக்கு அருள் என்று பெருமானுடைய அருள். அந்த இது மாதிரி உறுப்புகளை சொன்னால் அது அருள் வைத்துக்கணும், கண்ணகத்தே நின்று கண் என்றால் பெருமானுடைய அருள். பெருமானே கண்பாராய் அப்படின்னா என்ன அர்த்தம், சரிப்பா பார்த்துட்டோம் போன்னு சொல்றாருன்னு அவரு அப்ப பார்த்துட்டோம் போ அப்படி இல்லை, கண்பாராய் என்றால் அருள் வழங்குவாய் அர்த்தம், கடைக்கண் பாராய் என்றால் அருள் வழங்குவாய் தான் அர்த்தம். எனவேதான் கை கால் கண் என்று எந்த உறுப்பை சொன்னாலும் அருளுக்கு தான் உரியது. அப்படி பாட்டு நமக்கு இருக்கு, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலும் அங்க கையை சொல்லிட்டாரு பார்க்கும். திருவடி நாதம் தாழ் வாழ்க என்று தாளை வாழ்த்துறாங்க, திருவடி பல இடங்களை வாழ்த்துறாங்க, ஈசன் திருவடி, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு பார்த்தாங்க, எல்லாம் அருள். இது மாதிரி இடத்துல கண் அருட்கண் என்று சொல்றோம், அருட்கண் இல்லாதார்க்கு, திருமூலரே சொல்ற ஒரு இடத்துல அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றான், அது எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அரிய பொருளாக இதுபோல் திருமந்திரம் போன்ற அரிய நூல்களுக்கு பொருள் தெரிய வேண்டும் என்றால் பெருமானுடைய அருள் தேவை, அருட்கள் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றான்ட்டார். என்னமோ சொல்றாருப்பா மண்ணகத்தான்றாங்க வானகத்தான் சொல்றாங்கம்மான்னு போவா மட்டும்லாம், நாம சீரியஸா உட்காந்து படிக்கிறது மட்டும்லாம் இன்னமும் அது ஒன்றும் படிச்ச ஒன்றும் புரியலப்பா, அது உட்காந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்து கேட்கறாங்க பாடுறான் என்றால் அவனுக்கு அரும்பொருள் தோன்றான், அருட்கள் இல்லை, அருட்கள் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றான். அங்க அந்த அருட்கண் என்பது கூட அங்க திருவுருள் தான், திருவுருள் இல்ல, திருவுருள் இருந்தால்தான் நமக்கு அந்த அரும்பொருள் தோன்றும். எல்லா பொருள்களும் தோன்றுவது அவனால் தான், அரும்பொருள் தோன்றுவதும் அவனால் தான், வெறும் பொருள் தோன்றுவதும் அவனால் தான், வெறும் பொருள் தோன்றுவது அதுவும் கூட அவனால் தான், அரும்பொருள் தோன்றுவதும் அவனால் தான், எல்லாம் அவரவர் செய்த வினை, அவரை செய்த தவம். அவா மண் அவா மண்ணகத்தான் புக்கும், அதான் மக்கள் முன்னே தோன்றுகின்றான் எனவே மண்ணகத்தான். அப்ப அப்படிதான் எழுதுறாங்க உரையில, மக்கள் முன்னே தோன்றி அருள் புரிகிறான் என்பதாலே அவன் மன்னகத்தான். எத்தனை பேருக்கு அருள் புரிந்துகிறான் என்பதை சைவத்தில் பல இடங்களில் சான்று சொல்லலாம். நாம் முக்கியமாக நால்வர் பெருமக்களை ஆண்டு கொண்டவன் அப்படியே சொல்றாரு நம்முடைய மாணிக்க வாசகர், நிலந்தன் மேல் வந்து அருளி நீழ்கடல்கள் காட்டி. உங்களுக்கு நான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன், இங்க எழுதல, அதெல்லாம் எழுதல, தெரியுன்றதெல்லாம் எழுதல. நிலத்தின் மேல் நிலந்தன் மேல் வந்தான் என்று சொல்றோம் பார்க்கும், அங்கே வந்து எனக்கு அடையாளம் அருளிதான் சொன்னார் அப்பர் பெருமான். எல்லாம் நிலத்துல வந்தோடு தானே, ஞான சம்பந்தருக்கும் நிலத்திலே வந்ததான அருள் புரிகிறார், எனவே மன்னகத்தான். அதற்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு இருக்கணும் இல்லையா. இப்ப இப்போ மத்திய அரசு மைய அரசு இந்திய அரசு இருக்கு, அது ஒரு பேப்பர்ல பார்த்தேன், விருதுகளை நேராக சென்று வழங்க வேண்டும் என்று முடிவு பண்றாங்க சில பேர், எல்லாம் டெல்லிக்கு தான் வரணுன்றாங்க இல்லையா. சில விருது பெற்ற பத்மஸ்ரீ பத்ம அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே, இதெல்லாம் டெல்லிக்கு தான் போய் பெறணும், எல்லாராலும் முடியாது, டெல்லி போக முடியாது, எனவே அதை நேராக போய் அவங்க வீட்டிலேயே போய் கொடுக்கணும் என்று முடிவு பண்றாங்க இப்போ. அதுபோல பெருமான் அவனை போய் பார்க்கறதுக்கு அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது, வீட்டிலே இருந்தவன அவன் அங்க வந்துடுறான், வீட்டில் வந்துடுறான். இங்க இது முடியாத கேசு, வர முடியாத கேசு என்று நாம வந்துடுறோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கிறான், அடையார் பழங்குடில் தோறும் எழுந்தருளுகிறான் என்றெல்லாம் ஏன் பாடுறாங்க.
மன்னகத்தான் மன்னகத்தான் புக்கும் வானகத்தான் என்றால் தேவர்களுக்கு அருள் புரிதல், தேவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். முக்கியமாக என்ன அவர் என்ன அருள் புரிஞ்சா, மேக்சிமம் அருள் புரிஞ்சிருக்கான் பெருமான் தேவர்களுக்கு. நஞ்சு சாப்பிட்டார் இல்லையா, இப்ப கொடுப்பான சாப்பிட்றப்பான்ட்டு அந்த நன்றி அவன் வேற ஒண்ணும் வேண்டவன், இனிமே படம் எதுவும் வேண்டவான், இப்படி பெருமான் நமக்காக செய்துட்டான் என்று எதையும் வேண்டக்கூடாது. ஆனால் அதையே மறந்துட்டான், அதையே மறந்துட்டான். அதாவது பெருமான் செய்த தேவர்களுக்கு செய்த ஒரு பெரிய அருள், ஆழகால விஷத்தை அப்படியே நஞ்சாக சாப்பிட்டு விஷமாக அமுதமாக சாப்பிட்டவளை காப்பாத்தினானே, அதை எண்ணிக்கொண்டே உன்னை நினைந்தே கழியும் என் ஆவின்னு பாடுறாரு அப்பர் பெருமான். அந்த மாதிரி உன்னை நினைந்தே கழிய வேண்டும், அவனை நினைந்தே கழியணும். ஆனா என்ன பண்ண, அதை அப்படியே மறந்துட்டானு, சௌகரியமா மறந்துட்டானு, மறந்துட்டு தக்கனுடைய வேள்வியில் போய் உட்கார்ந்துட்டாங்க அத்தனை பேர் உட்காந்துட்டாங்க. மாணிக்கவாசகர் கடுமையான கோபம் வருது, இவன்லாம் என்னடா ஆளுன்ற, அவர்களுக்காக நஞ்சு உண்டவன எங்கேயாவது என்றானா இவன். அப்ப மட்டும் அவிதாயிடும் நம்ம வேறு, ஓ ஐயோயோன்னு ஒடியாந்தான், இன்னைக்கு சாவ முன்னால் தக்கம் வேண்டி தகர்த்தின்று ஆவ எந்தா என்று அவிதா விடுகிறான் என்று பாடினான். அதுவும் அப்புறம் இவன் எத்தனை கேட்கிறாங்க தேவர்கள். எனவே அவர்களுக்கு பெரும்பான்மையான அருள் புரிந்திருக்கிறான். தன்னுடைய கண்டத்தை அடக்கி கொண்டு கரைக்கண்டன் என்றே பெயர் பெற்றிருக்கிறான். கரைக்கண் என்றே பெயர் பெற்றது யாருக்காக, தேவர்களுக்காகத்தானே என்று பார்க்கிறோம். அதனால வேவர்களுக்கு அருள் புரிந்தது பெரிய நிலை வானகத்தான். அப்புறம் விண்ணகத்தான் என்பதுதான் வீடு பேர், அங்க விண் என்பது வீடு பேர் முத்தி. திருமுறைகள்ல விண் என்று வருவதெல்லாம் தேவலோகம் அல்ல, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். துளைக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண் ஏறலாகும், தூய விண் என்று சொல்ற, தூய விண் என்றால் சிவலோகம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, அம்மையே சிவலோகம் அப்படின்ற, தான் இருக்கிற உலகம் சிவலோகம், தேவலோகம் கிடையாது. விண்ணவர்களுக்கு தான், வானவர்களுக்குத்தான் தேவலோகம். விண்ணவன் விண்ணகத்தான் என்றால் சிவலோகத்தில் இருக்கிற பெருமான் என்று முத்தர்களுக்கு விடு தருகிறார். வேதகத்தான், வேதகம் என்றால் வேதித்தல் அர்த்தம், ரசபாதம் அர்த்தம், வேதகத்தான் என்றால் ரசபாதம், இரும்பு செம்பை பொன்னாக மாற்றுதல். செம்பை பொன்னாக மாற்றுதல் என்றால் நம்ம எல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் செம்பு போல இருக்கிறோம், இதையெல்லாம் பொன்னா மாற்ற வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் மாற்றிதான் கொள்ள வேண்டியதா இருக்கு, குற்றங்களை எல்லாம் நீக்கி அதை பொன்னாக மாற்ற வேண்டியதா இருக்கு. எனவே வேதிக்கின்றான், வேதகம் செய்கின்றான், வேதகத்தான் என்றார். யாவரையும் தன்வயப்படுத்துகிறான் என்றால் செம்பு என்று எல்லாரும் விடுறது கிடையாது. இப்ப நீங்க பார்க்கலாம், சிவனுடைய, அதாவது சிவன் மட்டும் பொதுவா தெய்வ சிலைகளை செய்கிற பொழுது செய்கின்றவர்கள் வேண்டுகோள் வைப்பாங்க, உங்ககிட்ட இருக்கிற எந்த உலோகமா இருந்தாலும் பித்தளை செம்பு எதுவாக இருந்தாலும் கொண்டாந்துருக்குன்னு வாங்க, கொடுங்கன்னு வாங்க, அதையெல்லாம் போட்டு உருக்கி பஞ்சலோகமாக உருக்கி ஒரு பெரிய சிலையாக வருது, நடராஜ சிலை வருது. அப்போ அது ஐம்பொன் சிலைன்றாங்க. அந்த பொன் என்றால் உலோகம் அர்த்தம் தமிழ்ல, பொன் என்றால் பொன்னுன்றது அர்த்தம் கிடையாது, கோல்டுன்னு அர்த்தம் கிடையாது, பொன் என்றால் உலோகம், மெட்டல், மெட்டலுக்கு பொன் என்று பெயர். அது இரும்பொன் செம்பொன் என்று நாம தெரியா சொல்றோம். அப்ப பொன்னா கோல்டா இருக்குது, மற்றலாம் இருக்கு. அப்ப ஐம்பொன் உலகம் என்றால் பொண்ணுல அது கலந்துருக்கும் அந்த உலகத்துல, உலோகத்துல நடராஜர். அதுபோல என்ன பண்ற, ஆன்மாக்கள் செம்பா இருக்குது, பித்தளையா இருக்குது, ஈயமா இருக்குது இல்லையா, அதெல்லாம் இதையெல்லாம் மாத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு. ரசவாத வித்தை பண்றான், அதாவது அவன் எத்தனை வேலை நாம வச்சிருக்க பாருங்க. கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தீங்கன்னா இப்ப சொன்னது காட்டு உபகாரம் காணும் உபகாரம், சாமி அது எனக்கு புரியல கொஞ்சம் இருப்பா வரேன் என்று உட்கார்ந்து கத்து கொடுக்குறான். அது ஒன்று காட்டு உபகாரம் காணும் உபகாரம்ன்றான். அதுக்கப்புறம் நமக்கு வினை விரையினாலே வருகின்றது, இது 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 இந்த இந்த வினை இவனுக்கு போகணும், இப்போ இந்த வினை இங்க போகணும் என்று பகுத்து இன்னைக்கு என்னென்ன வினை கொடுக்கணும், அசைன்மெண்ட் மாதிரி அதெல்லாம், இன்றைக்கு என்ன அசைன்மெண்ட், இவனுக்கு நல்வினை இந்த இன்பெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும், இந்த துன்பம் கொடுக்கணும் என்பது போல வினைக்கேற்றாற் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் இயங்குகிறான், நமக்காக இயங்குகிறான், அதிலேயே பக்குவப்படுத்துகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகிறான், ரசவாத வித்தை செய்கிறான் என்றால் கடுமையான வேலை பெருமானுக்கு. நம்மள நாமெல்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, பேசாம இருத்துறோம் பெருமான், பேசாம உட்காந்துருவோம், சொரூப லட்சணத்தோடு இருந்துருவோம். சொரூபத்தை விட்டுட்டு ஏன் தடத்துக்கு வர என்றால் அவன் வர வேண்டியதா இருக்கு, சொரூபமாக அவனை விடலை, அவரை விடுவது கிடையாது.
அத ரஜினீஷன் சாமியார் ஒரு அழகா சொன்னார், சாமி நம்ம கிட்ட பேச எண்ணுகிறாராம், நாம் பேச விடுறது கிடையாது, நாமே பேச ஆரம்பிச்சோம் அவங்ககிட்ட. அவர் நம்ம கிட்ட பேச நினைத்து வந்தா நாம பேச ஆரம்பிச்சுமா, நாம் தான் அதிகம் பேசுகிறோம் அவனை பேச விடாமல். எனவே அவனை பேச விடுங்கள், அவன் என்ன சொல்றான் அதை கேளுங்க என்று அவன் சொல்றான். அந்த மாதிரி சொரூப லட்சணமாக பெருமானுக்கு உண்டு. நாம் சொரூப லட்சணத்தை இருக்க முடியாது வைக்கிறது கிடையாது. இங்க வந்திருப்பா வந்திருப்பா என்று தடத்த லட்சணமாகத்தான் நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அதைத்தான் விண்ணகத்தான் மண்ணகத்தான் வானகத்தான் வேதகத்தான் என்று யாவரையும் தன்வயப்படுத்துகிறான் என்பதால். அப்புறம் பண்ணின் இசையாகின்றாய் போற்றி, பண்ணகத்தே இருந்தாலும் பண்ணின் இசையாகின்றாய் போற்றி என்பதாலும், எம் இறை நல்வீணை வாசிக்குமே என்பதாலும். எங்கெல்லாம் வாசிக்கிறான் பாரு, படைப்பின் பொழுதும் உடுக்கை அடிக்கிறான், படைக்கின்ற பொழுதே ஒரு ஓசை, மகாசங்காரத்து காலத்தையும் அப்போ ஒரு வீணை, அப்ப எப்ப பார்த்தாலும் வீணை, காக்கின்ற தொழிலும் வீணை. எம் இறை நல்வீணை வாசிக்குமே என்பதாலும், மண் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் என்பதாலும், இன்னிசை பாடலுற்றான் என்பது விளங்கும், பெருமான் பாடுகிறான் என்பது விளங்கும். அதுக்கு ஒரு பாட்டு நினைச்சிட்டு எழுதுனேன், அது மேற்கோள் காட்ட மறந்துட்டேன். ஏ இமவான் மகளார் மகனே எந்தாய் சிந்தாகுலவேர் அறியும் சேயே வர செய்வசிகாமணியே திருநீரின் இட்டருள் செய்கனவே. அது எந்த பாட்டாங்க எங்க எடுத்தேன்னு எனக்கு அது குறிப்பு மறந்துட்டேன், இங்க எழுதிருக்கிறேன், மேற்கோளை எடுத்து ஞாபகம் வந்து எழுதுனேன். ஏ இமவான் மகளார் மகனே எந்தாய் சிந்தாகுலவேர் அறியும் சேயே வர சைவ சிகாமணியே திருநீரு இனி இட்டு அருள் செய்க எனவே என்று வருது. அந்த ஏன்னு வருது இல்லையா, ஏ என்பது இசை, இசை பாடுகின்றவன் ஏ ஏ என்று, ஏ என்பது இசைக்குறிப்பு. இசையை ஒக்குகின்ற உமா மகேஸ்வரி, இசை இன்பம் போல உமா மகேஸ்வரி இமவான் மகள் இன்பமாக இருக்கிறாள் என்று, இசையை பொருந்துகின்ற பரமேஸ்வரி அவன் இசையாக இருக்கின்றான் பெருமான், இசை போல இன்பம் அளிக்கின்ற உமா உமையம்மை என்று ஏ இமவான் மகளார் மகனே. அது முருகனுக்கு சொல்ற பாட்டுதான், மகளார் மகனே வர்றதுனால முருகனுக்கு தான் சொல்றாரு. ஏ இமவான் மகளார் மகனே வர்றதுனால முருகனுக்குள்ள பாட்டுதான் அது. எந்தாய் சிந்தாகுலவேரையும் செய்யே வர சைவ சிகாமணியே திருநீரி இனி இட்டருள் செய்ய என்று வருது. பாம்பரன் சுவாமி பாடலா இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு பார்க்கிற பொழுது. சரி, அதை இங்கே பார்த்தது அதான் ஏ என்பது பொருந்தும். அப்புறம் தக்கையாக மன்னிக்கணும், அங்கதான் வருது, தக்கையாக பெண்ணுதான், தக்கையாக தான் அதுதான் வருது. இசை மகாதேவர் ஆதலால் மகாதேவர் இசை வடிவம், இசையே மகாதேவர் வடிவம், அதுவே இசை மகாதேவர், இசை வருவது மகாதேவரால, எனவே மகாதேவருடைய வடிவமாகவே இருக்கின்றான் பெருமான். அதனால என்ன செய்தார்கள், ஏ ஏ என்று போட்ட குறிப்பு இருக்கு இல்லையா, வேதத்துல எகரம் கிடையாது, ஏ என்ற எழுத்து கிடையாது, ஓ என்ற எழுத்து கிடையாது பொதுவா. அதனால என்ன பண்ணாங்க, இசை பாட வேண்டியார்கள், இசை பாடுவதற்காக ஏ என்ற அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டார்கள், சாமகானத்திற்காக எடுத்துக்கொண்டார்கள்னு உரையில எழுதுறாங்க. சமகானம் பாடும் பொழுது வடமொழியில் ஏ சேர்க்கப்பட்டது, இயலாக சொல்ற வடமொழியில் கிடையாது, ஏ இசையில சேர்த்திருக்காங்க. அந்த ஆ இ என்பதனுடைய கூட்டுதான் ஏ, ஆ இ என்ற அந்த ஒலி கூட்டுல ஏ என்பது ஒரு ஒலிக்கும், அது நீட்டி ஒலித்தால் ஏ மாதிரி ஒலிக்கும், அதனால் அந்த ஏ என்பது இசை என்று சொல்றான். இசை என்பது இப்ப ஆன்னு பாடுறோம், ஆ என்று பாடுவது இசைதான், நீட்டி பாடுறோம் இல்லையா அதுவும் இசைதான், ஏன்னு பாடுறது இசைதான். கண்ணகத்தே நின்று என்பது திருவருளில் நின்று இருந்தார், அது உங்களை எழுதியிருக்கிறேன். கண் என்றால் அருள், கண் என்றால் அருள், பெருமானை கண்ணாளா என்று கூப்பிடுறோம், பெருமானுக்குத்தான் கண்ணாள் என்று பெயருங்க. அன்பினாலே ஒரு மனைவி தன்னுடைய கணவனை கண்ணாளான்னு கூப்பிடுறாங்க,
அவன் அன்பினால திருப்பி கண்ணாட்டி அப்படின்றான். அவன் திருப்பி ஒரு தடவை இந்தம்மா கண்ணாளான் அந்தம்மா கண்ணாட்டின்றான். உண்மையான கண்ணாளன் யாரு? சேக்கிடார் சொல்றாரு பாருங்க, விண்ணாழ்வார் அமுதுன்னு மிக்க பெரும் இடமுண்ட கண்ணாளா. அந்த கண்ணாளா என்பது அப்படி அருள் செய்தாயப்பான். விண்ணாழ்வார் எல்லாம் அமுதுண்ணும்படியாக நீ மிக்க பெரும் இடமுண்ட கண்ணாளன் அல்லவா என்ற அந்த கண் என்பதற்கு நஞ்சுண்ட செய்தி சொல்றார் சேக்கிடார் கண்ணாளா என்கிறார். அப்புறம்தான் கை என்பதற்கு அருள், அதான் உங்கையில் பிள்ளை உமாக்கி அடைக்கலம் என்று நான் சொன்னது கை என்பதும் அருள் என்று சொன்னேன். அப்புறம் திருவடி, திருவடிதான் இப்ப சொன்னது சிவன் சேவடி வாழ்க சிவன் தாழ் வாழ்க. அப்புறம் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே இவர் சொல்றார், கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. அங்கையும் கண்ணகத்தே நின்று என்று திருவாசகத்திலையும் கண்ணகத்தே நின்று என்று வரும், அவன் அருளாலே என்று வரும். அப்ப கண்ணகத்தேன் என்றென்றால் அவன் அருளாலே நான் அவனை காதலித்தேன் என்றால் விரும்பினேன் அர்த்தம். மாணிக்க வாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டார். அவன் கண்ணகத்தேன் என்று என்பது அவன் அருளாலே. இங்க திருமூலர் சொல்லுகின்ற கண்ணகத்தேன் என்று என்பதற்கு நேராக இருக்கின்ற திருவாசகத்தொடர் அவன் அருளாலேன்னு வைத்துக்கணும். அவன் அருளாலே காதலித்தேன் என்று வருது இல்லையா, இந்த காதலித்தேன் என்பதற்கு அவன் தாள் வணங்கின்னு வைத்துக்கணும். அவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற திருவாசகத்திற்கு அவன் அருளாலே என்பது கண்ணகத்தே கண் அருள், அவன் அருளாலே காதலித்தேன் என்றால் அவன் தாள் வணங்கினேன் என்றார். அதனால் என்ன, மண்ணகத்தான் வானகத்தான் விண்ணகத்தான் வேதகத்தான் என்று இப்படி சொல்றதுனால யாவர்க்கும் அவரவர்க்கு ஏற்றது போல அருள் செய்தல் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணம் தான். யாவர்க்கும் அவரவர் தகுதிக்கேற்ப அருள் புரிவான். அவன் விரும்புவது இசை அது சொல்லிட்டார். விரும்புவது இசை என்பதனாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இசையால் துதிக்கணும், இசை பாட வேண்டும் என்றார். திருமூலர் ஆகமங்களை சொல்லுகிற பொழுது இசையோடு பாட வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறார். நீங்க அதை பார்க்கணும். சைவத்தில் பெருமானை இசை வடிவாக வணங்குவதும் இசையினாலே தோத்திரம் பாடுவதும் இயல்பு என்பதை அவர் சொல்றார் அங்க. அதனால்தான் போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை என்று முதலே ஆரம்பித்தார், போற்றி இசைக்கிறேன் என்று சொன்னார். எனவே இங்கே பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தேன் என்று காதலித்தேன் என்றார். நானும் அவனுடைய இயல்பிலே இசையோடு நான் பாடி அவனை வணங்குகின்றேன் என்று வருது. அந்த 66வது பாட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிடம் இருக்குது, நீங்கள் நேரம் கொடுத்தால் அந்த அடுத்த பாட்டை சொல்லலாம். சரி, நல்ல பாட்டு, அந்த பாட்டு முக்கியமான பாட்டு. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேய்வு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான் தன்னைத்தான் அறிவார் இல்லை பாவுபிரான் அருள் பாடலும் ஆமே என்று வருது இந்த பாட்டில். உங்களுக்கு அந்த குறிப்பு பார்க்கிறேன், எந்த பக்கமும் எதுன்னு பார்க்கிறேன். 74வது வரும் நினைக்கிறேன், 74வது பக்கம் அது பார்த்தேன் தெரியும். தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் வருது. இந்த பிரான் 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 என்றே வருது இல்லையா, அந்த பிரான் என்று சொல்வதற்கு முதல்ல சொல்றார் தேவர் பிரான் சொன்னார் முதல்ல. எனவே அவன் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், எனவே அவன் மகாதேவன். திசை பத்தும் மேவு பிரான் என்பதனாலே அவன் வியாபக நிலை, அவன் எல்லாவற்றிலும் கலந்திருப்பான் என்பதனாலே வியாபக நிலை. விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான், திருமால் வந்து மூன்று உலகம்தான் அளந்தார், மூவுலக அளந்தான், இவர் ஏழு உலகில் தாவரார். அதான் வித்தியாசம், நீ பார்க்கணும். திருமால் மூன்று உலகத்தோடு நின்று விட்டார்,
அது திருவிக்கிரமமூர்த்தின்னு அவங்களை சொல்றாங்க. இங்க விருநீர் உலக ஏழையும் தாவு பிரான்னர். எனவே அவன் கடந்த நிலை, கடந்து நின்றான்னு சொன்னான் இல்லையா, அந்த கடந்த நிலை பெரியோன் என்பது அங்க பிரான். பாவு பிரான் என்றால் எல்லாவற்றையும் கலந்திருக்கின்றான், கலந்த நிலை என்பதனாலே பாவு பிரான். மேவு பிரான் என்றால் விரும்புதல், அதான் வியாபகம், விரும்புதல், பற்றி நிற்றல், எல்லாவற்றையும் கலந்திருத்தல் என்று மகாதேவ பிரான் என்று சொன்னால் தலைவன் அர்த்தம். பொதுவா தலைவன் அர்த்தம். தேவர் பிரானாக இருக்கிறான், வியாபக நிலையாக இருக்கின்றான், கடந்த நிலை இருக்கிறது, கலந்த நிலை இருக்கிறது, எல்லாவற்றையும் விரும்பி கலக்கின்றான். அப்படிப்பட்டவனை பாட வேண்டும், அந்த பாடலை பாட வேண்டும், அருள் பாடலை பாடுங்கள். சரி, அல்ல என்ன சொல்றார், தாவு பிரான் தன்மை தான் அறிவார் இல்லைன்னர். அவன் தன்னை முழுமையா தெரியுமா, தெரியாது. எந்த யார் அவர் எவ்வகையார் போலோன்னார் ஞான சம்பந்தம். தெரிய ஆயினும் அறியார், அரிய காட்சி என்று சொன்னார், ஆயினும் பெரியார்னர். எனவே அவனுடைய தன்மையை சொல்ல முடியாது. எனவே என்ன சொல்றார் இங்க, அவன் தன்மை தான் அறிவார் இல்லை, இருந்தாலும் பாடுங்கள் பாடலும் ஆமைனர். உங்களுக்கு கொஞ்சம் தெரியல அவரை பத்தி, அதை பத்தி பாடுங்க, கோச்சிக்க மாட்டான். என்ன எல்லாத்தையும் சொல்லணுமே, இவன் சொல்ல மாட்டேன்றானே, இவருடைய எட்டு குணங்கள் அல்லவா எனக்கு, இதை சொல்லணும், நான் எவ்வளவு செய்திருக்கேன், அட்டை விரட்டம் பண்ணியிருக்கிறேன், அடை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொல்லாம ஏதோ ஒன்னு சொல்றானே என்று கோச்சிக்க மாட்டான். ஒன்னு சொன்னாலே போதும், முழுமையாக அறிந்துதான் பாட வேண்டும் என்று இல்லை. ஏன் சொன்னா, இப்ப நாமே கூட சொல்றேன், நம்முடைய ரெசியூம் அல்லது சிஏ இருப்போம் இல்லையா, ரெசியூம் அனுப்புற பொழுது என்னென்ன நம்ம பண்ணணும் விடாம எழுதுறோம், இத்தனை பட்டம் பெற்று இருக்கிறோம், அங்க போனோம், இந்த இத்தனை கருத்தரங்கம் கலந்துருக்கிறோம், அதை பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம், விடாம யோசித்து யோசித்து எப்ப நம்முடைய கேரியர் தொடங்கணுமோ அதிலிருந்து எழுதுறோம் இல்லையா. ஒண்ணு கூட விடக்கூடாதுன்னு பெருமானுக்கு எவ்வளவு சொல்ல முடியும், அவன் ரெசியூம் தயாரிச்சா என்ன பண்றது, எது ஒன்றும் தெரியாது. அவனை பற்றி நாம் முழுமையாக ஒன்றும் அறியவில்லை, ஏதோ நாம் கொஞ்சம் அறிந்தோம். நின் அளந்து அறிதல் மண் உயிர்க்கு அருமையினர். திருவிழாட்டு படையில நின் அளந்து உன்னை அளப்பது எங்களால் முடியாதுப்பா, மண் உயிர்க்கு அருமை. எனவே தன்மை தான் அறிவார் இல்லை, அதுதான் சொரூப லட்சணம். தாவுபிரான் தன்மை தான் அறிவார் இல்லை, அவன் தன்மையை நாம் ஒற்றாக அறிய முடியாது. எனவே பாடுவதில் குறை இருக்கும், எஞ்சும், அதாவது தொகுப்பின் எஞ்சும், தொகுப்பின் எஞ்சும், விரிப்பின் மிஞ்சும்னா, தொகுத்து சொன்னா குறையா போயிடும், விரிக்க போனா விரிந்து கொண்டே போகும். எனவே அவருடைய ஆற்றலையும் அவருடைய புகழையும் சொல்லி முடியாது. யான் அளந்து அறிவேன்னு சொன்னார், என் நாக்கினாலே பாடுவது முடியாதுன்னார். அவருடைய பெருமை இருந்தாலும் பாடலாம், ஆனா அதுக்காக அவர் கோபித்துக் கொள்ள மாட்டான். அப்பரடிகளுடைய பாட்டு, தன்னில் தன்னை அறியும் தலைமகன், தன்னில் தன்னை அறியில் தலைப்படும், தன்னில் தன்னை அறிவலன் ஆயிடில், தன்னில் தன்னையும் சார்தற்கு அறியனார். அவனை அவனால் அறியணுன்ற வேற ஒண்ணும் இல்லை, அந்த பாட்டுக்கு அதான் அர்த்தம். தன்னில் தன்னை அறியும் தலைமகன், பெருமானுக்கு நாம் அடிமை என்று எண்ணுகின்ற ஒரு தலைமகன் இருந்தால், தலைவராக இருக்கின்ற பெருமான் தலைமகன், அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட அறிகின்றதை எப்படி, நமக்குள்ளே அவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம், அவனுக்கு நாம் அடிமை என்று எண்ணினால் அவன் தலைப்படுவான். தன்னில் தன்னை அறியாவிடில், அவன் யாரோ நாம யாரோ என்று இருந்தால் அவன் சார்தற்கு அறியவன், சார முடியாதுன்னு. பெருமானை சேர்வதற்கு முதல்ல நீங்கள் அவனுடைய அடிமை என்று எண்ணுங்கள், அவன் தலைமகன் என்று எண்ணுங்கள், அப்பொழுதுதான் அவனை சார முடியும் என்று சொன்னார். அது அந்த அப்பருடைய பாட்டு. அதனால பிரான் என்று சொன்னால் யாவர்க்கும் தலைவன், எல்லாவற்றுக்கும் தலைவன் அவன்தான் அப்படின்னார் பிரான் என்பது. அதுதான் அவனுக்கு எழுதியிருக்கிறேன். திரு உருத்திரம் 75 பக்கத்தில் இருக்குது. திரு உருத்திரத்துள் திரு ஐந்தெழுத்து உள்ளது போல சிவமந்திரங்களுக்கு உயிராய் சிவபிரானுக்கு திருவேணியாய் உள்ள பஞ்சபிரமம் இதனுள் உள்ளதால் திருவுருத்திரம். திருவுருத்திரத்தில் பலவாக சொல்றாங்க, அதில் திருவுருத்திரம் எல்லா மந்திரமாக இருக்கிறது,
அதுலதான் உயர்ந்த மந்திரமா இருக்கின்ற மூல மந்திரம் அங்கதான் இருக்கு, திருவுருத்தில் தான் இருக்கு. எனவே அதை மகா உபநிடதம் என்று சொல்ல வேண்டும். அப்ப மந்திரங்களுக்குள்ளே மூல மந்திரம், அதற்கு பின்னால் பஞ்சபிரம மந்திரம் அதுல ஒன்று அடங்கும். அந்த பஞ்சபிரம மந்திரத்துல ஈசான மந்திரம் சிறப்பு, அப்படி வைத்துக்கணும், ஒன்றொன்றா வைத்துக்கணும். இந்த பிரானுக்காக நான் சொல்றேன், திருவுத்திரத்திலே பல வகையாக விளக்கினாலும் சிவமந்திரங்களுக்கெல்லாம் உயிராயிருப்பது பஞ்சபிரம மந்திரம். அதெல்லாம் அவனுடைய திருமேனியை சொல்றதுனால அது பஞ்சபிரம மந்திரம். அதுல பஞ்சபிரம மந்திரத்துல சிறப்பாக இருப்பது ஈசான மந்திரம், அதுதான் அங்க எழுதியிருக்கிறேன். வித்தை எல்லாவற்றுக்கும் ஈசன், வித்தையாக இருக்கின்ற 18 வித்தை சொல்வாங்க. 18 வித்தை நமக்கு தெரியும், வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4, உபவேதம் 4, 18, 18 வித்தைகள். 18 வித்தைகளுக்கும் அவன்தான் தலைவன், வித்தைகளுக்கெல்லாம் ஈசன் அவன்தான். ஈசானம் சர்வ வித்யானாம், வடமொழியில உபநிடதம், ஈசானம் சர்வ வித்யானாம், எல்லா வித்தைகளுக்கும் அவன்தான் ஈசன். பூதங்கள் எல்லாவற்றுக்கும் அவன்தான் பதி, ஈஸ்வர சர்வ பூதானாம், பூதங்களுக்கெல்லாம் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அவன்தான் தலைவன், ஈஸ்வர சர்வ பூதானாம். பிரம்மாவுக்கு அதிபதி, பிரம்மாதிபதி, பிரம்மனுக்கு அவன்தான் அதிபதி, படைக்கின்ற கடவுளுக்கு அவன்தான் அதிபதி. பிராமணருக்கு அதிபதி, பிராமணோதிபதி என்று என கூறப்படுகின்ற ஒன்று இந்த பாட. இதெல்லாம் அவங்க இயல்பா இருக்கிற உபநிடதங்கள், எங்கெல்லாம் தகராறு வருதோ அங்கெல்லாம் பாடத்தை மாற்றிடுவாங்க. எப்படி தமிழ்ல இலக்கியத்துல மாத்துறாங்க, திருமுறைகளை மாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்திடுறாங்க. இதுல பிரம்மாதிபதினு வருது பாருங்க, அது வேதங்களுக்கு அதிபதினு எழுதிட்டாங்க உரையில, நமக்கு வடமொழி தெரியாது, அவங்க எழுதுற அவங்க சொல்லத்தான் எழுதுற. வேதங்களுக்கு அதிபதி பிரம்மாதிபதி என்றால் வேதங்களுக்கு என்ற உரை பொருந்தாது, பிரம்மனுக்குத்தான், படைக்கின்ற கடவுளுக்குத்தான் அதிபதி. வேதங்களுக்கு அதிபதி என்பது நமக்கு வேத பொருளா இருக்கிறான எல்லாம் வருது, அது எங்க வருது, சர்வ வித்யானாம் அதுல அடங்கி போச்சு. சர்வ வித்யானாம் என்றால் வித்தை, வேதம் ஒரு வித்தை தானே, 18 வித்தையில ஒன்று தானே, அதுல அடங்கி போச்சு. அப்போ ஈசானாம் சர்வ வித்யானாம், ஈஸ்வர சர்வ பூதானாம், பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதின்றதுல பிரம்மாதிபதின்றதுக்கு பிரம்மனைத்தான் சொல்றோமே தவிர, படைக்கின்ற அயனுக்குத்தான் பொருளை தவிர வேதங்களுக்கு பொருள் அல்ல. எனவே அப்படி சொல்லக்கூடாது என்று சதுர்வேத சாத்பரிய சங்கரகம் என்று அர்த்தத்த சிவாச்சாரியார் அதை விளக்கிறார். இப்படிலாம் அங்கே உரை எழுதியிருக்கிறார் தப்பு என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய பெருமான் என்ன பண்ணார் பாருங்க, சுந்தர பெருமான் அப்படியே இந்த பிரான் பிரான் வருது இல்லையா, தேவர் பிரான், நம்பிரான், மேவு பிரான், தாவு பிரான், பாவு பிரான், ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. பாட்டு எழுதியிருக்கேன், முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பரிதாய பிரான், சென்னையில் எங்கள் பிரான், திரு நீலமிடற்று எம்பிரான், மன்னிய எங்கள் பிரான், மறை நான்கும் கல்லால் நிழற்கீழ் பன்னிய எங்கள் பிரான், பல மன்னி படிக்கரையே. எவ்வளவு அன்போடு எவ்வளவு பக்தியோடு பாடியிருக்கிறாங்க, எவ்வளவு விருப்பம், அந்த சொல்ல சொல்லுகிற பொழுது அவளுக்கு எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும், பிரான் பிரான்னு சொல்றார். இந்த பாட்டு எனக்கு, நான் டாக்டர் கிட்ட சொன்ன ஞாபகம் எனக்கு, இந்த இப்ப இந்த இடம் தான் இங்க உட்காந்து பேசுறேன், இந்த இடம் தான் அந்த அந்த பக்கம் உட்கார்ந்துருந்தேன், அந்த பக்கம் இருந்தேன் வீட்டுல ஹால்ல மேஜர் உட்கார்ந்து உண்டு. அப்பருடைய பாட்டு இப்ப படிச்சுட்டு இருக்கேன், அப்போ அதுல சிவன் எம்மிரைன்னு வருது இல்லையா, தேடி கண்டு கொண்டே சிவன் எம்மிரைன்னு வருது இல்லையா, சிவன் எம்மிரைன்னு சொல்றாரு, என்ன மாதிரி அவர் இப்ப பற்றோட எம்மிரை எங்க எங்க சாமி எங்க சாமின்னு சொல்றாருன்னு அதை பார்த்து ரொம்ப எனக்கு ஈர்த்து போய், பக்கத்துல சுந்தருடைய பாட்டு இருந்தது இப்ப அதிகம், சின்ன புத்தகம் ஒண்ணு இருக்கும் மூலம் மூலம் மட்டும் இருக்கும். அப்பர் பெருமான எம்மிரை எம்மிரைன்னு சொல்றாரு, சுந்தர ஏதாவது அப்படி சொல்லுவார் இல்லையா, அது ஏதாவது சொல்லுவார பாப்போம் என்று நான் பிரிக்கிறேங்க. பிரித்த உடனே இந்த பாட்டு தான் வந்தது, அப்படியே உட்காந்துட்டேன், தலையில அடிச்ச மாதிரி இருந்தது. சுந்தருடைய பதியத்தை எடுத்து அவர் என்ன சொல்வார் இல்லையான்னு, பிரான்னு எம்பிரான்னு தானே அர்த்தம், அது எம்மிரைன்னு சொல்றார் இல்லையா, அவர் ஏதாவது சொல்லுவாரே என்று பிரிச்சா, சொல்லியிருக்கண்டா எப்படி சொல்லியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி எடுக்கிறார். முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பரிதாய பிரான், சென்னையில் எங்கள் பிரான், திரு மீல நீலமிடற்று எம்பிரான், மன்னிய எங்கள் பிரான், மறை நான்கும் கல்லால் நிழற்கீழ் பன்னிய எங்கள் பிரான்,
மன்னிப்படிக்கரையே என்று மன்னிப்படிக்கு படிக்கரை போகணும்னு நினைவு எனக்கு இன்னும் என்னால் போக முடியல. அப்படி பெருமான் அந்த சுந்தர அந்த பாட்டை எடுத்து கொடுத்தாரே, அந்த தலத்துக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எனக்கு ஆசை. அது ஒன்றும் வாய்க்கல, வாய்க்கணும். படி மண் பட மன்னிப்படிக்கரை என்று அதுதான் சொல்கிறேன். அந்த பிரான் அப்படி இன்றைக்கும் அந்த அருளாளனுடைய வாக்கு நமக்கு கை கொடுக்குது. அதுக்காக சொல்கிறேன், நாம் ஏதோ எண்ணி படிக்கிறோம், படித்து அதுபோல சொல்ல மாட்டாரா சுந்தரன் எடுத்து பார்த்தா பிரித்த உடனே அந்த பாட்டு வரணும். பிரித்த உடனே அந்த பாட்டு வேற தேடவே இல்லை, தேடவே இல்லாமல் அந்த பாட்டு. அந்த பாட்டை படிக்கிற பொழுதெல்லாம் இந்த அந்த ஒரு அந்த அருள் நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வரும். அதனால அதை உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் அதுங்க அப்பா எழுதுறாங்க, அதுக்கு பிரான் என பெயர் தோறும் வைத்து ஓதினமையால் அப்பெயரும் பொதுத்தன்மையை நீக்கி சிறப்பியல்பை குறிக்கு என்பது சுந்தரர் திருக்குறிப்பு என்று எழுதுறாங்க. அப்ப பிரான் என்பது சிறப்பு பெயர், பெருமானுக்குத்தான் உரியது. எப்படி சிவன் என்பது பெருமானுக்கு உரியது என்று நாம் சொல்றோமோ அதுபோல் பிரான் என்ற பெயரும் பெருமானுக்கு உரியதான் என்று கொள்ள வேண்டும் என்று அப்பா அதை உரையில் எழுதுறார். பிரான் என பெயர் தோறும் வைத்து ஓதுறார். எங்கள் பிரான் எங்கள் பிரான் சொல்றதுனால என பெயர் தோறும் வைத்து ஓதினமையால் அப்பெயரும் பொதுத்தன்மையை நீக்கி சிறப்பியல்பை குறிக்கும் என்பது திரு சுந்தர திருக்குறிப்பு. அந்த திருக்குறிப்புக்கு யார் என்ன காரணம் என்று சொன்னால் திருமூலர் தான் காரணம். தேவர் பிரான் இசை பத்தையும் ஏவு பிரான் என்று பிரான் பிரான் என்று பாடிய இந்த மந்திரம்தான் அதற்கு துணை. அதனால் அதை சொல்லிட்டு இந்த 76 பக்கம் அதை சொல்லி முடிக்கிறேன். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்ற பாடலையும் இதனோடு ஒப்பு நோக்க வேண்டும். பிரான் என்பது எப்படி சிறப்பு பெயரோ பெருமானுக்கு, அதுபோல் சிவன் என்றதும் அவனுக்கே உரியது. சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான். அப்ப எனவே சிவன், பிரான், பெரியோன், ஈசன் போன்ற எல்லாம் நம் பெருமானுக்கே உரிய சிறப்பு பெயர்கள் என அறியலாம். 76 பக்கம் அதை எழுதியிருக்கிறேன். சிவன், ஏன்னா சிவனும் நாமம் தனக்கே உடையன்னு சொல்லிட்டார். பிரான், பிரான் என்ற பெயர். பெரியோன், வேற யாருக்கும் கிடையாது பெரியோன். ஈசன், ஈசன் என்ற பெயர் அவனுக்குத்தான். அது அகராதியில பார்க்கலாம். இப்ப சிவன் என்ற பெயருக்கும் பிரான் என்ற பெயருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சிவன் என்ற பெயருக்கு அப்பருடைய வாக்கு நமக்கு பிரமாணம், பிரான் என்பதற்கு திருமூலருடைய வாக்கும் சுந்தர வாக்கும் பிரமாணம், பெரியோன் என்பதற்கு இலக்கியங்களே பிரமாணம். பிறவாயாக்கை பெரியோன்னு ஆரம்பிக்கிறாங்க, இலக்கியங்களே பிரமாணம். சவைய சவையத்தில் சொல்றேன், நிறைய சொல்ல பெரிய நிறைய சொல்றோம், நாம் சொல்றோம் இலக்கியங்களை கூட பெரியோன் என்பது பிரமாணம். ஈசன் என்பது அகராதி பிரமாணம், அகராதியில பிரமாணம். ஈசன் தான், அவன் தான் ஈசன். ஈசன் என்றால் நம்முடைய பெருமான், ஈசன் சிவன் என்று எழுதுறாங்க. அது அகராதி பிரமாணம். இவையெல்லாம் பெருமானுக்கே உரிய சிறப்பு பெயர்கள். அதனால் காரைக்கால் அம்மையார் ஈசன் அவனல்லாது இல்லை. அப்ப காரைக்கால் அம்மையாருடைய வாக்கு நமக்கு பிரமாணம். ஈசன் அவனல்லாது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து. கூசி மனத்தகத்துனா என்ன அர்த்தம்? தம்மையும் பிறரையும் தலைவரா என்றால் இல்லையா, நாம போய் நாமெல்லாம் தலைவரா. சிவஞான முனிவர் சொல்றார் இல்லையா, வரையேல் தவிட்ட முதம் சேர்ந்தனிட உண்டனை வல்லினம் என்றாலும் உரையே ராட்டா முதலாகுமோ என சித்து என்று உரைக்கில் என்னாம்னர். கசடத்தவரை என்ற ஆறு வல்லினத்துல டாரா முதல்ல வராது, ஆனா அதையும் வல்லினம் சொல்றோம் இல்லையா, காசா தாவதான் பாதான் வரும் முதல்ல, டாரா வராது ஆனா அதையும் முதல் வல்லினம் சொல்றோம் இல்லையா, முதலாகாத ஒன்றையும் வல்லினம் சொல்றோம் இல்லையா. அது போல முதல்வனா இருக்கின்ற உன்னையும் சித்துன்னு சொல்றாங்க. முதல்வனா இல்லது நானும் ஒரு சித்தா என்று என்னை சித்து என்று உரைக்கில் என்னாம்னர். ஆன்மாக்களை போய் சித்துன்னு சொன்னா நியாயமான. அதுபோல கூசி மனத்தகத்து பெருமானும் தலைவன் நாமும் தலைவன் சொன்னான். நம்ம தலைவான்னு பல பேர் கூப்பிடுறாங்க. இப்ப பல பேர் தலைவா தலைவான்னு கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூசின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றவர்களை எல்லாம் தன்னையும் பெருசா நினைக்க கூடாது, பெருமானை தவிர மற்றவர்களையும் தலைவனாக எண்ணக்கூடாது. அதற்கு கூச வேண்டும்னா யார் அம்மா காரைக்கால் அம்மையார் சொல்றார், கூசி மனத்தகத்து கொண்டிருந்துதான் அவனை வணங்க வேண்டும் சொல்லிட்டு அடுத்த பாடல்ல அப்படி பிரான் என்று தன்னை பன்னால் பரவி தொழுவார் இடர்கண்டு இரான் என நிற்கின்ற ஈசன். இரட்டைமணி மாலையில என்ன அழகா பாடுறாங்க அம்மையார், பிரான் என்று தன்னை, அவன் தான் நீதான் தலைவன்பா, வேற யாரும் தலைவன், நீதான் தலைவன் என்று எண்ணி பன்னால் பரவி தொழுவார் இடர்கண்டு இரான் என நிற்கின்ற ஈசன் என அருளினார் திருவிரட்டமணி மாலை. எனவே கூசி மனத்தகத்து தம்மையும்
பிறரையும் தலைவர்களாக எண்ணினா என்ன நாணுதல்? தன்னையே தலைவராக எண்ணினால் அது எப்படி? நிரீச்சரவாதம், வேதாந்தவாதம் ரெண்டும். தன்னையே தலைவனாக என்ன என்ன அர்த்தம்? நான் தான் தலைவன், அகம் பிரம்மாஸ்மின்றான். அது வேதாந்திகள் சொல்றது. மற்ற தெய்வங்கள்லாம் தலைவன் சொல்றாங்க, பிறரையெல்லாம் தெய்வன்றாங்க. அது நிரீச்சரவாதம், மன்னிக்கணும், அது அநேகேஸ்வரவாதம். தன்னையே எண்ணினால், தான் தான் எல்லாவற்றுக்கும் என்று எண்ணினால் அது நிரீச்சரவாதம், கடவுளை நம்பாத வாதம். மூன்று வகையா இருக்குது. தன்னையே தலைவனாக எண்ணினால் அந்த வாதம் நிரீச்சரவாதம், கடவுள் மறுப்பு. மற்ற தெய்வங்களை தலைவனாக எண்ணினால் அநேகேஸ்வரவாதம், அதுவும் தவறு. நானே கடவுள், நானே பிரம்மம் என்று சொன்னால் அது வேதாந்தம், அதுவும் தப்பு. இதையெல்லாம் வைத்துவிட்டு இறைவனையே பெருமானை தலைவனாக எண்ண வேண்டும், பிரானாக அவனைத்தான் எண்ண வேண்டும் என்றுதான். பிரான் என்று தன்னை பன்னால் பரவி தொழுவார் இடர்கண்டு இரான் என நிற்கின்ற ஈசன் என்று காரைக்காலம்மையார் சொல்கிறார். எனவே திருமூலருடைய வாக்குப்படி பின்னால் அப்படியே திருமுறைகள்ல காரைக்காலம்மையார், ஞானசம்பந்த பெருவான், சுந்தரர், அப்பர் எல்லாம் அப்படி பாடியிருக்கிறாங்க. அதனால்தான் இந்த பாட்டு மிக முக்கியமான பாட்டுன்னு சொன்னேன். தேவர் பிரான் திசை பத்தையும் மேவி பிரான். பாலா பாடலாம் இந்த பாட்டை தொகுப்புல அடுத்த நாள், அடுத்த வாரம் அவர் திருமறை திருமந்திரம் ஒண்ணு ஒண்ணு பாடுறாரு இல்லையா, அதனால இன்னைக்கு கூட ஒண்ணு பாடினார் இல்லையா. அந்த மாதிரி தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவி பிரான், விருநீர் உலகு ஏழையும் தாவி பிரான், தன்மை தானறிவார் இல்லை, பாவி பிரான் அருள் பாடலும் ஆமை என்று வருது. அதோடு நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தி வைக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நேரமாயிட்டு இருக்கும். இன்னைக்கு மணி 8:00 ஆயிப்போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் நீங்க தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு கேட்கிறீங்க. இதெல்லாம் மந்திரம் மாதிரி தானே, மந்திரத்தை உபதேசம் போல கேட்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் இருக்கிறது. எங்களுக்கே இப்போ ஏறக்குறைய 8:00 ஆயிப்போச்சு, 8:30 ஆயிப்போச்சு. பாடுங்க பாடுங்க. சம்பலம் முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பரிதாய பிரான், செல்நியில் எங்கள் பிரான், திருநீலமிடற்றம்பிரான், மல்நிய எங்கள் பிரான், மறை நான்கும் கல்லால் நிழற்கீழ் பழனிய எங்கள் பிரான், பழமல்நி படிக்கரையே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவரே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நானே மாதிரி 80களிலேயோ 70களில் நடந்து உட்கார்ந்து படிச்சிருவேன். அப்பெல்லாம் உட்கார்ந்து பொய்யா படிக்கிறதா, இப்ப அதெல்லாம் விட்டே போச்சு. படிக்கிறது நாம ஏதாவது கண்ணு படிக்கணும்னா முடியல, ஏதோ இடையில இடைவெளியில கொஞ்சம் படிக்கிறோம் தவிர, என்னெல்லாம் கொஞ்சம் நிறைய படிப்போம் ஆசையா, இப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் அப்ப அப்ப தோன்றியது இந்த முன்னவன் எங்கள் பிரான்றது. அந்த மாதிரி பல எத்தனையோ அனுபவங்கள் பெருமான் நமக்கு தருகிறான். அதான் நினைக்கிறேன், நமக்கெல்லாம் கூட இந்த மாதிரி அனுபவம் தருகிறான்னு சொன்னா அருளாளர்களுக்கெல்லாம் எப்படி தந்திருப்பான்? அவங்க சொல்றதுல ஏதாவது நம்ம சந்தேகப்பட முடியுமா? அப்படி சொல்லியிருக்காங்க.